சுவாமிகள் கூப்பிடுகிறார், மனிதர்கள் ரொம்ப வேகமா கூப்பிடுறார், எல்லாரும் வாங்க மனிதர்கள் இங்கே வம் ஒன்று சொல்லுகிறேன். என்று சொன்ன மாதிரி தான் ஒன்னே ஒன்று சொல்றேன். நிறைய சொல்றேன்னா அவசர வேலையில அவன் வரமாட்டான், அதனால ஒன்னே ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோ. நேற்று அதை சொன்னோம் இல்லையா, அரை மணி நேரம் பேசிட்டு இருக்கோம், கொடுக்க யாராவது வாங்க, இந்த ஒரு நிமிஷம் பொறுத்துக்கிறேன் இல்லையா. அது மாதிரி மனிதர்கள் ரொம்ப அவங்கள மரியாதையை கூப்பிடுறாரு, நல்ல சிந்திக்கின்ற ஆற்றலுடைய மனிதர்கள் இங்கே வம் இங்க வாங்க. வம்மின்னா அதுக்கு நேரம் ஆயிரும், அது சுருக்கி சொன்னாங்க டாக்டர் டிஆர் போடுற மாதிரி. வம் இங்கே வாங்க, ஒன்று சொல்லுகிறேன் கேள்வி, ஒன்னே ஒன்று சொல்றேன். ஆனா நான் ஒன்று சொல்றது ஒப்பற்ற பொருள் உலகத்துல, அதற்கு அடுத்ததா ஒரு பொருள் உலகத்துல கிடையாது. அந்த முடிந்த முடிவை நான் உங்களுக்கு சொல்றதுக்காக வேக வேகமா கூப்பிடுறேன், இங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுற. மனிதர்கள் இங்கே வம் ஒன்று சொல்லுகிறேன் கேள், ஒன்னே ஒன்று சொல்லு கேள். கனி தந்தால் கனி உன்னும் பண்ணிடும். நான் ஒரு நல்ல பழம் கொடுக்க என்ன, அந்த பழத்தை நீங்க சாப்பிடுவீங்களான்னு கேட்டேன். என்ன நீங்க பழம் கொடுத்தா யாரா வேண்டாமா, பழத்தை காமிச்சாலே வருவேன் இப்படிதான் சொல்லுவாங்க. கனி தந்தால் கனி உன்னும் பண்ணிடும், அந்த கனியை நீங்க சாப்பிட உங்களுக்கு அது முடியுமா அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் மீண்டும் சொல்றார் சுவாமிகள், அது என்ன கனின்னு சொல்றார், புனிதன் பொற்கடல் ஈசன் எனும் கனி. சிவபெருமானுக்கு நூறு நூறாயிரம் பெயர் உண்டு, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பொது சொல்றார், ஈசன் என்பது அவரை குறிக்கிற படம். பொதுவா சிவன் கோவில் என்று சொல்லுவார்கள், அல்லது ஈசன் கோயில் என்று சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் உள்ள போனாதான் இது பெருங்கருணாம்பிகை அம்மையுடனாகிய அவிநாசிலிங்கேஸ்வரர் கோவில். உங்களுக்கு குலதெய்வம் எதுன்னு கேட்டா ஈசன் கோவில். பெரும்பாலும் ஈசன் கோவில் என்று சொல்லுகிற பழக்கம் அதிகம். ஈசன் என்று சொன்னா செல்வன் என்று பொருள், படம்படி சொன்னா ஐஸ்வர்யம் என்று பெயர். அதால சில பேர் அந்த ஐஸ்வர்யங்களை வச்சு பெண்கள் பெயர் வைத்து விடுவார்கள், அது உங்களுக்கு தெரியும். ஆக செல்வன், அந்த செல்வன் என்பது நம்முடைய இலக்கிய காலங்களில் இருந்து இறைவனுக்கு செல்வன் என்கின்ற பெயர் வருகிறது. எனவே அந்த செல்வன் தான் ஈசன் என்கிற பெயர் வருகிறது. ஈசன் எனும் கனி, அந்த கனி நல்ல இனிமையான கனி, அது சாலவும் இனிது. சால என்ற மிகுதியாக இனிது, இங்க சாதகம் என்ற மிகுதி என்ற ஒரு பொருள், இன்னொன்று இதை விட இன்னொன்று அதிகமா இனிக்கிற பொருள் உலகத்துல கிடையாது. சாதகம் இனிது எது, ஈசன் எனும் கனி. அது யாருக்கு என்று சொன்னா ஏசற்றவருக்கே, குற்றமற்றவர்க்கே. எனவே அந்த கனியைத்தான் பின்னால வந்த திருமுறையெல்லாம் கற்றவர் ஒழுங்கும் கற்பக கனி என்று போற்றினார். அந்த கற்பக கனியாக இருக்கிற இறைவன் தான் இனியன், அவன் எப்போதும் நமக்கு இனிமையை தரக்கூடியவன். வாழ்க்கையில் எத்தனையோ சிக்கல்களில் நாம் சீரழிகிறோம், அதில் இருந்து விடுபட முடியாமனாக பல்வேறு வகையான நெறிகளை பின்பற்றுகிறோம். இந்த ஈசன் எனும் கனியாகிய இன்பனை நாம் உணர்ந்து அனுபவிக்க பழகிவிட்டால் எந்த துன்பம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளுகிற மன தைரியம் வரும். அதால் அப்பர் சுவாமிகள் சொன்னார், மலையே வந்து வீழினும் மனிதர்கள் நிலையில் கலங்குகிறேன். மலையே வந்து வீழினும், அவ்வளவு பெரிய பொருள் நமக்கு வந்து விழுந்தாலும் கூட நிலையில் கலங்க பெறுகிறேன். நீங்க கலக்கவே வேண்டாம், எவ்வளவு பிரச்சனை வாழ்க்கையில, அல்லது என் செய்யும் அறுவதை என் செய்யும் தொல்லை கல்வியை தொண்டந்தான் என் செய்யும் என்று விலைக்கு கழுவாய் கூறினார். ஆக மனிதர்கள் மலையே வந்து வீழினும் மனிதர்கள் நிலையில் கலங்க பெறுகிறேன். தலைவனாகிய ஈசன் தமர்களை கொலை செய் யானை தான் கொன்று நிற்கும். ஈசனுடைய அடியார்களை யானை கொல்ல வராது, கொல்ல முடியாது. அதான் திருநாவுக்கரசருடைய வாழ்க்கையிலே அவரை
சமணர்கள் கழுத்தளவு குழி தோண்டி மண்ணை போட்டு மூடி மதம் கொண்ட யானையை விட்டு கிடற்பட்டார். அது ரொம்ப வேகமாக வருது. என்ன ஆரவாரத்தோட வருதுங்கிறத சேக்கிழாருடைய நூல் வழியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யானை வருகிற வேகத்தை பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துடும். வரும்போதே எல்லாம் இழுத்து போட்டு இடிச்சு தட்டி அவ்வளோ அட்டகாசம் பண்ணிட்டு வருது. வருகிற பொழுது இவர் பாட்டார், அழகான திருப்பதியை பாடுறார். இந்த யானையினுடைய மதம் அடங்கியது. நுட்பம் பாருங்கள், யானையினுடைய மதம் அடங்கியது. யானை மதம் கொண்டு தான் நடந்தது, யானையினுடைய மதம் அடங்கியது. பிறகு அந்த திருநாவுக்கரசு பெருமான் இருக்கிற இடத்துல சுற்றி வந்து கீழே விழுந்து வணங்க வேண்டும் என்கிற பண்பு உயர்ந்தது. கொஞ்சம் உடம்பா இருந்தா அப்படி அப்படி கையை பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோ பெரிய உடம்பு யானை, அதை அதை தூக்கிட்டு அப்படியே சுத்தி வந்து அது கீழே விழுந்து வணங்குச்சுன்னா அந்த மாற்றத்தை செய்தது எது? திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய செந்தமிழ் என்று. அது மாதிரி ஐந்து புலன் வேட்கையால ஐந்து கழிர வட மோசமாக இருக்கிற இதில் அல்லோலப்பட்டிருக்கிற நமக்கு அந்த தேவார திருமுறைகளை ஓதினால் பாச நீக்கமும் சிவப்பேராக இன்பமும் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்று நாம் இதிலே பார்க்கிறோம். எனவே அன்பர்களே, இனிமை என்பது எல்லா நேரங்களும் நமக்கு இறைவன் இனிமையை நமக்கு கொடுத்து கொண்டிருப்பான். இப்பொழுது எந்தெந்த காலங்களில் அவன் இனிமையை கொடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று நமக்கு தெரியவில்லை. அப்ப எந்தெந்த காலங்களில் இனிமையை தருகிறான் என்று பார்த்தா எப்போதும் இனிமையை தருகிறான். அப்ப எப்போதும் இனிமையை தருகிறான்னா எந்தெந்த காலங்கள் வேணும்? அதற்கு சிவகருணி அவர்கள் எந்தெந்த காலம் என்று சொன்னா மறந்த காலம், அரியா காலம், இகழ்ந்த காலம். மறந்த காலம், அரியா காலம், இகழ்ந்த காலம், இந்த காலங்கள் எல்லாம் நமக்கு என்ன கொடுக்கிறான்? இனிமையை கொடுக்கிறான். அப்ப இனிய என்று சொன்னா இனிமையை செய்வது என்று பொருள். இனிமை என்று சொன்னால் எல்லா உயிருக்குள்ளேயும் நின்று உயிரை விட்டு அவன் பிரியாமல் நன்மை தீமை ஆகியவற்றை உயிருக்கு அறிவுறுத்தி உயிரை இன்பமடைய செய்கின்றான். அதற்கு ரெண்டு உதவி என்று சொல்லுவார்கள், அது உபகாரம் என்று சொல்லப்படும். ஒன்று காட்டும் உபகாரம், இன்னொன்று காணும் உபகாரம். காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் சொல்லி கேட்டோடனே கொஞ்சம் நமக்கு பயக்கமா இருக்கும். அதை எளிமையா மெய்கண்ட தேவநாயனார் சிவஞான போத நூற்பாவில் ஐந்தாம் நூற்பாவில் நமக்கு அருளுகிறார். அந்த நூற்பாவில் என்ன சொல்லுகிறார்? இப்ப கண் இருக்கிறது, பார்க்கிற ஆற்றல் இருக்கிறது, கால் இருக்கிறது, கேட்கிற நிலை இருக்கிறது, வாய் இருக்கிறது, பேசுகிற ஆற்றல் இருக்கிறது, உடம்பு இருக்கிறது, உணர்கிற ஆற்றல் இருக்கிறது, மூக்கு இருக்கிறது, முகருகிற ஆற்றல். இதை யாராவது சொல்ல முடியுமா? இல்லை என்று மறுக்க முடியுமா? இது எல்லாரும் யாவரும் ஒப்ப ஒத்துக்கொண்ட முடிவு. இப்ப இதெல்லாம் இயங்கணும் என்று சொன்னால் உள்ளுக்குள்ள உயிர் இருக்க வேண்டும். உயிர் இருந்தா உயிரினுடைய அறிவு கண்ணில் பொருந்துகிற பொழுது அந்த கண் உயிரினுடைய அறிவும் கண்ணுடைய ஒளியும் போயிருக்கும். அப்ப உயிர் காணணும் நினைச்சா உடனே உள்ள அந்த மொழிக்கு போய் அதனுடைய போய் கண்ணு சொல்ல அழுது அடித்தோம். எவ்வளவு இயல்பா செய்தான் கண்டிப்பா. அப்ப கண்ணு பார்ப்பதற்கு எது உள்ளே இருந்து செயல்படுத்துகிறது? மறுக்கவே முடியாது. அதை போல உயிர் காண்பதற்கு கண்ணை பார்க்கணும் நினைப்பதற்கு உள்ளே கடவுள் வேண்டும். எவ்வளவு எளிமையா சொல்லிருக்காரு. விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு செவி எளிமையானது பாருங்க. இப்படி இந்த அஞ்சு இருக்கிறது. இந்த அஞ்சும்
விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண் செவி மூக்கு அளந்து அறிந்து அறியா. ஞானே அதாவது அறியுமா அறியா. அப்ப எப்ப அறியும்னு சொன்னாங்க, தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட சாசத்து அவையே இரும்பு இருக்கிறது. பசாசம்னா இரும்பு, காந்தம் இந்த காந்தத்தை வச்சீங்கன்னா இரும்பு அப்படின்னு நடந்துட்டே. அந்த இரும்பை இயக்கிறது எது, இந்த காந்தம். விளையாட்டு பிள்ளை மாதிரி குழந்தைகளுக்கு சம்பளம் மாதிரி நைகண்டா சொல்லுவார். ஏன்னா அவர் படமும் குழந்தையாட்ட தானே, சின்ன பிள்ளைகள் தானே இல்லையா. அவர் உடம்பால சின்ன குழந்தை, நம்ம அறிவால சின்ன குழந்தைகள். நம்ம குழந்தைன்னா இப்ப தானே ப்ரீகேஜிக்கு வந்து வந்துட்டு இருக்கிறோம் படிக்கிறது இல்லையா. அது மாதிரி அவர் எளிமையா சொன்னார். அது மாதிரி இந்த கருவி அரணங்களை இயக்கிறதுக்கு உயிர் காட்டினால் இவையெல்லாம் காணும். அதை போல அந்த உயிருக்கும் காட்டுகிறவர் கடவுள் என்று சொன்னார்கள். அந்த நூற்பாவுக்கு மேற்கோள் சொன்னவன் சொல்ல வந்தவர்கள், இனி இது ஐ உணர்வு ஆன்மாவார் உணரும். ஐ உணர்வுனா அஞ்சு சுவையொளி உருவோசனார்த்தமாக அந்த உணர்வு ஆன்மாவால உணரும் என்பதை பார்த்தோம். அதை போல இனி இதுவும் தமது முதலால் உணரும். அங்க இதுவும் என்பதற்கு உயிரும், அஞ்சு அறிவும் உயிரால அது செயல்படுத்த இது பார்ப்போம். அதை போல உயிருக்குள்ள இருக்கிற இறைவன் உயிருக்கு காட்ட பிறகு அந்த உயிர் பொறிகள்ல பொருந்த ஒரு பொருளை பார்க்கும் கேட்கும் முகரும் சுவைக்கும் உணரும். இதுதான் காட்டு உபகாரம். நீ அடுத்து காணும் உபகாரம் இதே பிறந்து வச்சுட்டார். காணும் கண்ணுக்கு காட்டும் உடம்போர் எளிமையானதான் சொல்லு சொன்ன பயங்க வேண்டியது இருக்காது. காணும் கண் இந்த கண்ணு பார்க்குது. இந்த கண்ணு காரணம்னா உள்ளே இருக்கிற உயிர் காட்டம் இல்லாட்டி இந்த கண் காணாம். காணும் உள்ளத்தில் காணும் கண்ணுக்கு காட்டும் உடம்போர் காண உள்ளத்தை கண்டு காத்தல் என்று சொன்னார். அப்ப இந்த கண்ணு பார்க்கணும்னா உயிரினுடைய அந்த அறிவு கண்ணினுடைய ஒளியும் பொருந்தி இருக்கணும். அப்படி பொருந்துகிற பொழுது கண்ணொளி வேறையா உயிர் அறிவு வேறையா ரெண்டு ரெண்டா தெரியாது, ரெண்டு ஒன்னா தெரியும். அப்ப உயிரினுடைய அறிவு கொஞ்சம் நுட்பமா பார்த்த தெரியும். உயிரினுடைய அறிவு கண்ணினுடைய ஒளிக்குள்ள பிரிப்பின்றி நின்ற பொழுது உயிரினுடைய அறிவு கண்ணொழியில நின்று அது கண்டது. இதை காண போகிறார். அது மாதிரி கடவுளுடைய அந்த பேரறிவு உயிரினுடைய அறிவுக்குள்ள நின்று இது உயிரறிவு இது இறைவன் அறிவு என்று இல்லாம இறைவனுடைய அறிவால் அப்ப அவர் காண்றார். அங்க காட்டுறார் உயிருக்கு இந்த பொறிமுறைகள் காட்ட காணுது. அந்த உயிரடிவு அதுக்குள்ள நின்கிற பொழுதுதான் காணுகிறது. இதை விளங்கிட்டா ஓமே அது ஈஸியா போயிடும். இப்படி காணும் உபகாரம் காட்டு உபகாரம் இந்த ரெண்டிலேயும் இறைவன் எப்போதும் இனியா என்று அதை நாம் பார்க்கிறோம். இனி அடுத்ததா எந்தெந்த காலங்களில் இனியவன் என்று பார்த்தா இந்த உயிர் ஒரு காலத்துல ஆணவ மனத்துக்குள்ள கலந்து அதுக்கு கேவலம்னு பேர். அந்த கேவல காலத்திலும் பிறகு கருவிகளை கொடுத்து அதுல விலைக்கு தக்கவாறு கட்டுண்ட காலத்திலேயும் அப்படி கட்டுண்டு பிறப்பில் இருக்கிற பொழுது பிறப்பில இருக்கிற ஆன்மாவை தன்னுடைய கருணையாகிய கையால் மேலே எடுக்கிற காலத்திலேயும் அதன் பிறகு உடல் கருவி கரணங்கள் உலக போகம் இவையெல்லாம் தந்து இவையெல்லாம் நமக்கு உண்மையில்லை என்று உணர்த்தி உயிருக்கு உயிராய் உள் நின்று உண்மை பொருளாகிய தன்னை உணர்த்தி
அந்தந்த ஆன்மாக்களின் பக்குவத்திற்கு ஏற்ப மலபரிபாரம் விடுவித்து திருவடி பேராகிய முத்தியில் செலுத்துகின்ற வரை இனியா. அப்ப முதல்ல தொடங்கி கடைசி வரைக்கும் இருப்பதால அவன் எப்போதும் இனியா என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இனி அந்த எப்போதும் இனியா என்று சொன்னதுல கேவலத்திலிருந்து தொடங்கி முத்தி வரைக்கும் அவன் பண்ணுகிற பல உபகாரங்கள்ல காலத்திற்கேற்ப ஒன்று ரெண்டாக சிந்திக்கலாம். அன்பர்களே, இந்த உடம்பு விட்டு உயிர் போகும். இது போனதுக்கு அப்புறமா மீண்டும் இது மேல போய் மறுபடியும் அதுக்கு தக்கவாறு மழை வெறிய கீழே வரும், கீழே வந்து பிறக்கும். பிறந்ததுக்கு அப்புறமா இறைவனை மறக்காம இருக்கணும். அத நம்முடைய தேவாரத்த ஒரு பாட்டு பாடுகிறது, துறக்கப்படா உடலை துறந்து. விட முடியாத உடம்பு, இந்த உடம்ப விட்டு துறக்கப்படா உடலை துறந்து வெண் தூதுவரோடு இறப்பன் இறந்தால் இரு விசும்பு ஏறுவன். இருன்னா பெரிய அர்த்தம், விசும்புன்னா மேல அர்த்தம். இரு விசும்பின் இருக்கலாமே நேத்து முதல் பாட்டுல பார்த்தோம். இருவிசும்பி ஏறுவர் ஏறி வந்து பிறப்பன், மறுபடியும் பிறப்பன். பிறந்தால் பிறை அணி வார் சடை பிஞ்சகன் பேர் மறப்பன் போதோ என்று என் உள்ளம் கிடந்து மறுகிடுமே. இப்பதான் இறப்பேன், இறந்ததுக்கு அப்புறம் இருவிசும்பி ஏறுவேன், மீண்டும் விதைக்கு தக்கவாறு பிறப்பேன். பிறந்ததுக்கு பின்னால இதையெல்லாம் கொடுத்த பேரை நாம் அறிந்திருவனா? அதைத்தான் புழுவாய் பிறக்கினும் பூமியா உன் அடி என் மனத்தே வலுவாது இருக்க மரம் தர வேண்டும் என்று அப்பர் சுவாமிகளே அந்த வரத்தை கேட்டாராம். அப்பர் சுவாமிகளுடைய வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும், அவ்வளவு பெரியவரே அந்த வரத்தை கேட்டா. நாம நிலைமை என்ன நினைச்சு பாருங்க. அன்பர்களே, இந்த உயிர் உடம்பை விட்டு பிரியும், பிறகு இன்னொரு உடம்பு புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப அது பிறக்கும். பிறக்கிற பொழுது நால்வகை தோற்றம், எழுவகை பிறப்பு, 84,000 யோனி வேதங்களில் பிறக்கும். உலகத்தில் முட்டையில் தோன்றுவன, வியர்வையில் தோன்றுவன, முளையில் தோன்றுவன, கருவில் தோன்றுவன. இதை தவிர உயிர்கள் தோற்றம் கிடையவே கிடையாது. ஒன்னா முட்டையில் தோன்றும் கோழி, அது மாதிரி இருக்கிறதெல்லாம் தெரியும். வியர்வையில் தோன்றும் பேர் முதலாக, கருவில் தோன்றும் நாமெல்லாம், முளையில் தோன்றும் தாவரங்கள். இதெல்லாம வேற எந்த வகையிலையும் உடம்பு உயிருக்கு தோற்றுவிப்பது இல்லை. எவ்வளவு பெரிய உண்மையை நமக்கு எளிமையா சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க. எனவே நால்வரை தோற்றம் அப்படி தோன்றிய பிறகு உயிர்கள் பிறப்பில் ஏழு வகையான பிறப்பு எடுக்கும். ஏழு வகையா உள் பிரிவு, நமக்கு ஏழு தலைப்பு தானே கொடுத்துருக்கீங்க. ஏழு வகையா அது பிறப்பு எடுக்கும். அது என்னன்னு கேட்டா ஊர்வன என்று சில பகுப்பு, மானுடம் ஒரு பகுப்பு, நீர் வாழ்வன. சிங்கப்பூர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னே தெரியாது, எத்தனை உயிரினங்கள் இருக்கு தெரியாது, கடலுக்குள்ள என்று தெரியுமா? நீர் வாழ்வன, பிறகு பறவை இனம், பிறகு நாற்கால் விலங்கு, அதன் பிறகு தேவர், அதன் பிறகு தாவரங்கள். இப்படி ஏழு வகையில அந்த பிறப்பு கிடைக்கும். அதற்கப்புறம்தான் 84,000 யோனி பேதம், நாலு வகை தோற்றம், எழுவகை பிறப்பு, 84,000 யோனி பேதங்கள்ல உயிர் எந்த பிறப்பில் எங்க பிறந்தாலும் அந்தந்த காலங்களில் தான் அந்த உயிருக்கு அவர் நன்மையை செய்வார். எனவே அவள் அப்போதும் உயிர்கள் இனியவன். அப்படி அந்த உயிர் பிறந்தவர்கள் நமக்கு மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். நமக்கு தெரிகிற முறையில் இந்த அருகம்பில் இருக்கிற அந்த புல் நுனியில் இருக்கிற திவலை அளவு அப்பாவுடைய வயிற்றில் இருந்து விந்து என்று சொல்லக்கூடிய ஒரு திரவம், அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள
அங்க போய் சேரும். இதுக்கு சுக்கலாம்னு பேரு, அதுக்கு சுரோனிதம்னு பேரு. இந்த சுக்கலம் உள்ள போய் சுரோனிதத்துக்குள்ள உள்ள கலக்கும். அப்படி கலப்பது அந்தந்த வினைக்கு ஏற்ப கலக்கும். அந்தந்த வினைக்கு ஏற்ப இறைவன் உடம்பை கொடுப்பான். இந்த ரெண்டு கலக்க வைக்கிற போது நம்ம லயன் சித்தி விநாயகரோ அல்லது கேளாங் சிவபெருமானோ உள்ள நின்னாதான் ரெண்டு கலக்கும். காஃபி கலக்கணும்னா ஆச்சி உள்ள இருக்கணும்லாம் இல்லையா? எதுனாலும் பாருங்க ஒரு ஆண்டு அது மாதிரி பண்ற படம்பிடி ஒரு நல்ல தொடர் சுக்கில சுரோனித மத்தியஸ்தன ரெண்டுக்கு நடுவில் அங்க சுவாமி இருக்கிறார். அதற்கான பாடலை முதல் நாள் சாயாங்கல உடன் நான் நிறைவுபடுத்தினேன். உருத்தெரியா காலத்தே உள்முகந்து உளம்பண்ணி கருத்திருத்தி உள்முக்கு கருணையினால் அவன் செய்தான். அப்பா அங்க என்ன செய்தான்? உயிருக்கு நம்முடைய உயிருக்கு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்த போது அங்க நமக்கு இனிமே செய்தான். அதன் பிறகு உடம்ப வளர்த்தான். அதன் பிறகு அந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிருக்கு தேவையான உணவை அம்மாவிட்ட இருந்து வாங்கி துப்புள் கொடியா கொண்டு போய் கொடுத்தார். என்ன கருணை! துப்புள் கொடியா கொடுத்தார் இல்லையா? கண்ணுக்கு தெரியற போது உணவு கொடுத்தா அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? கொடுக்காம அவங்க பேரு நம்ம கோபம் நம்ம என்னன்னே தெரியல, ஒரு உருவமே தெரியல. அங்க நமக்கு தேவையான உணவை நமக்கு ஊட்டி அங்க நமக்கு உயிருக்கு இனிமையை கொடுத்தார். அதன் பிறகு இந்த சுக்கலம் போற வழி பார்த்தா சின்ன வழி உள்ள போச்சு. அங்க போறபோது உள்ள போறபோது போயிடுச்சு. இப்ப வெறி வரும்போது பார்த்தா கொஞ்சம் பெருசா போச்சு. சுரக்காயின்னு ஒன்று இருக்கும், அது என்ன தெரியும்? வாயில் சின்னதா இருக்கும், உடம்பு பெருசா இருக்கும், கிராமங்கள் இருக்கும். அதுக்குள்ள ஏதாவது ஒரு அரசாங்கத்தை எடுத்து உள்ள போட்டீங்கன்னு வைங்க, உள்ள போட்டுருவோம். அது உள்ள போய் பூ பூத்து அப்படி காய்ச்சி காய் பெருசாயும். அரசாணிக்காய அந்த சுரக்காயிலிருந்து வெளியெடுக்கணும். சுரக்காய உடைக்க கூடாது, அரசாணிக்காய்க்கு எந்த பக்கம் பார்க்கக்கூடாது. இது எப்படி எடுக்க? இழுத்த வருமா? வராது. எவ்வளவு பெரிய கஷ்டம்! சாமி என்ன பண்றாரு? சுக்கலத்தை உள்ள போய் உடம்பாக்கி அந்த உடம்ப கைய இப்படி தலைக்கு மேல வச்சு தலைகளா பிறக்க வைக்கிறாங்க. நேரா போனா போயிடலாம், கிராஸ் பண்றதுக்கே ஏகப்பட்ட சிக்கல். தலையை மேல வச்சு இப்படி கீழே போனா எப்படி? அப்படிதான் குழந்தை பிறப்பு. பல பேருக்கு சந்தேகப்படும், காரைக்கால் அம்மையார் இப்படி தலையில கைலாயம் மலையே அவன் போராட்டம் வந்தது சிவபெருமான எழுந்து இருக்கிற மலையாயிற்று. எதிர்ப்பு உடம்பு கூட தலையில் நடக்கிறதுனா அது நம்ம வாழ்க்கைக்கிறப்போ சிறப்பாச்சே, நாம தலையில தான் நடந்துட்டு இருக்கிறோம். மாணிக்கவாசகர் சொல்ற, தலையினால் நடந்தேன். செருக்கனுடைய உச்சகட்டத்துல நம்ம வாழ்றோம். ஆனா அந்த அம்மா அது அடங்கி தலையை கேட வச்சுட்ட. அது மாதிரி கையை புரிய வச்சு தலைகளா அந்த குழந்தைய சின்ன வழிய பெரிய வழி ஆக்கி அம்மாவுக்கு சிரமம் இல்லாம சுரக்காய்க்கும் சிரமம் இல்லாம குழந்தையும் சிதைவு ஏற்படாம அந்த குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தாரே அப்போதும் அவன் இனிமையான. அதன் பிறகு பிள்ளையை தாய் பார்த்ததில்லை, தாய் பிள்ளையை பார்த்ததில்லை. பிள்ளைக்கு தாய் மீது பாசமும், தாய்க்கு பிள்ளை மீது பாசமும் நெருக்கமா ஏற்படுத்தி வைத்தார். எந்த ஜென்மத்தில் அவன் தொடர்பு யாருக்காக தெரியுமா? ஒண்ணு நம்ம அறிவு புலப்படலை, அந்த அளவுக்கு அந்த அறிவு இன்னும் நமக்கு விரிவாகல. அப்படின்னா அறிவு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அறிவு இருக்கிறது. ஒரு காலத்துல இந்த உலகத்தை ரொம்ப சுத்தி பார்த்துட்டு ஒரு விஞ்ஞானி சொன்னார், சில பேர் தட்டைனாங்க, சில பேர் செங்குத்துனாங்க, ஒருத்தர் அப்புறம் தான் சொன்னாரு இது வட்டம்னா இல்லையா? இத பல ஆண்டுகளுக்கு முன்னால தென்னவன் பிரம்மராயனா இருந்து மதுரைக்கு அமைச்சராக இருந்த வடிவாசக பெருமான் அண்ட பகுதியும் உண்டை பிறக்கம் உருண்டை என்பது உண்டை என்று வந்தது. உருண்டை உண்டை பிறக்கம் எத்தனை நாளுக்கு நான் சொல்லிக்கிறேன் பாருங்க, எவ்வளவு பெரிய ஞானம்.
அவங்க அறிவு விரிந்த அறிவு. இன்னும் நமக்கு அந்த அளவுக்கு அறிவு விரியல. அதான் அந்த சிறிய வழியை பெரிய வழியாக்கி பிறந்து இரண்டு பேருக்கும் அங்க பாசத்தை வைத்தார். அதன் பிறகு குழந்தை பிறந்தது. அப்படி கருவில் இருக்கிற பொழுதும் பிறகு குழந்தையான பிறகும் பிறகு பருவம் வந்த பிறகும் அதன் பிறகு கொஞ்சம் பாலனா சுத்துகிற நாள் பிறகு குமார பருவம் பிறகு கிளப்பருவம் இது எல்லா பருவத்திலையும் உயிருக்கு இனிமையை செய்கின்றார். அதுல வளர்ந்து வந்த இந்த உடம்பு இருக்கிற காலங்கள்ல இறைவன் இந்த உடம்புக்குள்ள உயிரை வைத்திருக்கிறான். அந்த உயிர் காலில் இருக்கா தொடையில் இருக்கா இடுப்பில் இருக்கா எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. யாருக்காவது உயிர் எங்க இருக்குன்னு தெரியுமா? ஒருத்தர் இன்ன வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கணும். இந்த புராணங்கள்ல தான் சில பேர் உயிர் தொடையில் இருந்தது, சில பேர் உயிர் தோல் இருந்தது கேட்டிருக்கிறோம். பாவி துச்சாதனன் தொடையை கழிச்சு பூசித்தான் நான் உடம்பு முடிப்பேன்னு சொன்னாங்க. என்ன அவன் உயிர் அங்கிருந்ததா ஏதோ நாம கேட்டிருக்கிறோம் இல்லையா? ஆனா நம்ம ஞானிகள் சொன்னார்கள், இந்த உடம்பு அஞ்சு இடத்துல இருக்கும்னா. அஞ்சு இடத்துல, அந்த அஞ்சு இடத்துல நின்று அந்த உயிருக்கு ஒரு வழிகாட்டி போல ஒரு வேலைக்காரன போல சிவபெருமான் அருள் செய்கின்றார். அந்த வேலைக்காரன் என்பதை ஏவலாளன், என்ன ஏவலமோ அதை கேட்டு செய்யறதுக்கு ஏவல் ஆளன் என்று பெயர். ஏவலை செய்பவன் ஏவலாளன், காவலை செய்பவன் காவலாளன், தொழிலை செய்பவன் தொழிலை ஆழ்வதால் தொழிலாளி, செயலை ஆழ்வதால் செயலாளி, அப்படித்தான். பொருளை ஆழ்வதால் பொருளாளர். அது மாதிரி பல கோடி பிறவியில் செஞ்ச பாவத்தை நோயை ஆழ்வதால் நோயாளி. நோயாளி என்னன்னே தெரியலையே, வருஷம் வருஷம் தீங்கி நிக்கிறேன். எவ்வளவு ஏவல் ஆழன். அப்படி யாருக்கு ஏவலாளனா இருக்கிறான்? நம்முடைய உயிருக்கு. நான் இங்க அவரை வேலைக்கு சேர்த்தேன். நீ வேலை சேர்த்துக்கிற அளவுக்கு உனக்கு இல்லப்பா. இந்த உயிரை உடம்புக்குள்ள அஞ்சு இடத்துல நிறுத்தி வேணுங்கிற இடத்து கருவிகளுக்குள்ள கூட்டி கருவிகளை பிரிச்சு கூட்டுற போது கூட இருக்கிறான், குறைக்கிற போது கூட இருக்கிறான். இப்படி ஏமாறாமல் இருந்து அந்த காலத்தில் உங்களுக்கு இனிமையை பயத்தான். அத பண்டாரி என்று சொல்லாத போற்றிப்பாருடைய உமாபதி சிவம் சொல்லுகிறார். பண்டாரம் வேற, இங்க பண்டாரி வேலைக்காரன் ஏவலாளனாக அவன் இருந்தான். அதனாலதான் திருமுருள் பயில சொன்னாரு, நாம செஞ்ச பாவம் ஒன்றைகளை எல்லாம் நானே எடுத்துக்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்களா? யாராவது சொல்லுவாங்களா? ஏதாவது வசதி வாய்ப்பு செல்வம் இருந்தா வேணா நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. துன்பம் வந்தா எனக்கு கொஞ்சம் ஷேர் கொடுங்கன்னு யாராவது கேட்கலாமா? கேட்பாங்க. நினைச்சுப்பா, இது ஒரு மேற்கோள் சொன்னாங்க, ஆற்கடல கிடைச்சாங்க, பல உருள் வந்தது, எல்லாரும் அவங்கவுங்க ஆள் கொண்டு எடுத்து வச்சுட்டாங்க, நஞ்சு வந்தது, நல்ல பயந்து ஓடு கொண்டு ஓடிட்டாங்க. நீ உலகம் அப்படித்தானே, இன்பம் வருகிற பொழுது எல்லோரும் எனக்கு உறவு முறை என்று சித்தப்பா என்று மனிதன் என்றும் பக்கத்து வீடு என்றும் ஆளுநர் என்றும் கூடுவார்கள். துன்பம் வந்து விட்டால் ஒரு விலங்கு கூட நம்மளை ஒட்டார். இந்த உண்மையை நான் உணர வேண்டாமா? அந்த காலத்து உடன் இருப்பவன் யார் என்று சொன்னால் இறைவன் தான். அதால இது மாதிரியான ஒரு நட்பு நமக்கு கிடைக்குமான்னு கேட்டார். கிடைக்க தகுமோ கேள்வி. இப்படி யாராவது சிவபெருமான் கிடைக்க தகுமோ கேள்வி. யாருக்கெல்லாம் எடுத்து சுமப்பானை என்று சர்வீஸ் எங்க தொடங்குது பாத்தீங்களா? சேவை எங்க தொடங்கியது? அரங்கங்களிலா நாடுகளிலா? செஞ்சுரிமை சங்கத்தினுடைய தலைவர் யார்? நம் சிவபெருமான்.
மனிதன மனிதன் சாப்பிடுகிறான்டா தம்பி பையனே, இது மாறுவது எப்போ தீர்வது எப்போ? நம்ம கவலை என்று சொன்னார். எங்கே போய் கொண்டிருக்கிறது? தன்னாலும் தொண்டை யார் முதலும் தொடங்கி வைத்தார்? ஓரோரு உயிருக்கும் செய்தார். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஓரறிவு முதல் ஆறறிவு வரை செய்த கருணாமூர்த்தி. அதனால அவருக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? எடுத்து சுமப்பா வாழ்ன்றா போய் உனக்கு என்னப்பா கஷ்டமா? என்ன கருது? இந்த ஒரு தொடர உணர்ந்த நெஞ்சு விடிச்சிருந்த எத்தனை காலம், ஒரு காலமா ரெண்டு காலம் போட்ட போட்டாங்க, பார்த்துட்டா பார்த்தா பேரம்பிதான் வருது. அது மாதிரி அவருக்கு என்ன பையன், எடுத்து சுமப்பா அவருடைய அன்பு கிடைக்க தகுமோ. தாங்கக்கூடிய தாழ்வு நம்மள தாங்குது. அதான் அப்பா சுவாமிகள் சொன்னார்கள், தன் கடன் என் கடன். நீங்க சொல்லிட்டீங்க, நான் ஏன் சொல்ல தெரியுமா? அந்த செயல் என்ன நான் வரல, அதால எனக்கு சொல்ற கூச்சமா இருக்கு. எப்படி அதை சொல்ல செய்யாமையே போய் சொல்லலாம்? என் கடன் பணி செய்து கிடப்பதே. இப்ப ஏன் சொன்னாங்கறீங்களா? அப்படி இருக்கணும்னு நினைக்க என்னைக்காவது கூட்டி வைக்கும். அப்ப தாங்குதல், அப்படி தாங்கினார். அதான் எடுத்து சும்மாப்பா எப்படி தாங்கினார் என்று சொன்னா, இந்த உடம்பு ஒரு வீடு, நம்ம கட்டுறது ஒரு வீடு, அதுல சுவர் இருக்காது. இதுல சுவர் இருக்கிறது முதலாளிதெல்லாம் பார்த்துட்டோம். வீட்டுல சில பகுதி இருக்குது, அதுக்கு கட்டிலும் பேர், சமையல் கட்டு, நுழைவு கட்டு, கொல்லை கட்டு, காரக்குடிப்பக்கம் அப்படியே பேர் இருக்கும் கட்டு கட்டு. அந்த கட்டுங்கிற சொல்ல பயன்படுத்தி ஒரு வீட்டை அஞ்சு கட்டா பகுக்கிறது போல இந்த உடம்ப அஞ்சு கட்டு என்று பிரித்தார். மூல அருங்கட்டு, உந்தி கட்டு, வியன் கட்டு என்று பிரித்தார். ஒண்ணு இங்க மூலதான், ரெண்டாவது கட்டு தொப்புள், மூணாவது இதயம், நாலாவது கண்டம், அஞ்சாவது புருவகடு, ஓலக்க மண்டபம்னு பேர். இந்த அஞ்சு இடம் இருக்கு, இது உயிர் நமக்கு தினமும் நடக்கு. அப்படி அந்த உயிர் இந்த அஞ்சு இடங்கள்ல எங்க நிக்குதுன்னு தெரியாது, அதுக்கு நிலை என்று பெயர். அத அவத்தை என்று சொல்லுவார்கள். அவத்தை என்பது நிலை. அந்த அவத்தை ரெண்டு சொல்லுவார்கள், ஒன்னு காரணவத்தை, இன்னொன்னு காரியவத்தை. காரணவத்தை என்பது மூன்று, கேவலம், சகலம், சுத்தம். கேவலம்னா அறியாமையில கட்டுண்டு கிடக்கிறது. அது கேவலம் என்று சொன்னா முதல் நாள், நான் இரண்டாம் நாள் சொன்னேன், கேவலம் என்பது தனிமை, மறந்துவிடாது. கேவலம் என்பது தனிமை. சகலம் என்பது கருவிகளுடன் கூடியிருக்கிற இந்த நிலை. இதை விட்டு போகாத சுத்தம். இது கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. இனி அடுத்ததா காரணம், காரியம். காரியத்துல நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள், சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீனம். இது ஒன்றும் புரியலன்னு நினைக்க வேண்டாம். தினமும் நமக்கு அன்றாடம் நடந்துட்டுக்கிற நிலை, அன்றாட அதை யார் நடத்துறா? எடுத்து சுமப்பான் பண்டாரி வேலைக்காரனான் நின்று பரம்பொருள் ஒரு ஒரு உயிருக்கு தெரியுது. வைத்தியாரம் ஒன்று சுத்துவான், புழுவா ஒன்று போயிட்டு கிடக்கும், அட்டையா ஒன்று கிடக்கும். அந்தந்த உயிர்களை நமக்கு செய்யறதல்ல பெருசு, எல்லா உயிருக்கும் உள்ளிருக்கிறான். நமக்கு மட்டும் அஞ்சு இடங்கள்ல
அவண்டிக்கின்றான். அது முதல்ல இங்க மூலாதாரம். மூலாதாரம்னா கீழே அந்த மூலாதாரத்துல பாத்தீங்கன்னா உயிர் எந்த விதமான நிலையும் இல்லாம பிறப்பு வருகிற பொழுது புருடன் என்கிற நிலையில தான் பிறப்புக்கு வரும். அப்படி வருகிற பொழுது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் பேர் மட்டும் சொன்னேன். காலம்னா நியதினா கலை வித்தை அராகம்னா அதை வகுப்பா வச்சா அது என்னன்னு அதை முப்பிரிவுகளை பார்க்கலாம். அந்த அஞ்சும் இந்த உயிருக்கு சாமி சேர்த்து வைப்பார். தனித்தனியா இருக்கு தண்ணி, சூடு, காப்பித்தோடு, பால், எல்லாம் அம்மா ஒன்னா செய்தால் காப்பி. என்ன மாதிரி இருக்கிறக்காக அந்த உண்மை சொன்னேன். கொஞ்சம் படிச்சவங்களுக்கு கொஞ்சம் பொருந்தா இருந்தாங்க. அது மாதிரி காலம், நியதி, கலை, வித்தை, அறாம் இந்த அஞ்சு உயிரோட சேர்ந்தோடனே புருடன் என்று அதுக்கு பெயர் வரும். புருட தத்துவம் புருடங்கிறது தனி தத்து புருட தனி கிடையாது. இந்த அஞ்சும் சேர்ந்தா அது புருடன் பெயர். அப்படி அந்த புருடன் என்கிற நிலையில இந்த உடம்புக்குள்ள மூலாதாரத்துல கீழே அவன் வைத்திருப்பான். அப்ப ஒண்ணுமே தெரியாது. அறிவற்று செயலற்று பேசாமல் அப்படின்னா ஏதாவது சில பேர் ஒருத்தர் மயக்கம் போட்டு கொடுத்துருவாங்க. செத்தே மூச்சு நினைப்போம், மூச்சே இருக்காது, நெஞ்ச ஒரு தட்டா அப்படின்னு வருவாருங்க. அந்த அப்படிங்கிற முன்னால நிலைய அப்படின்னா கொஞ்சம் அந்த மூச்சுக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு முதல்ல அப்படி கிடக்கு இந்த மூலாதாரத்தில் யாரு நாம தான். அதற்கப்புறம் கடவுள் என்ன பண்ணார், இந்த வலிமை பொருந்திய இந்த ஆணவ மலத்தால உயிரை ஆணவோட சிறைப்படுத்தி அறிவை மறைத்து அந்த மூலாதாரத்துக்குள்ள அங்க உயிர் கடந்தது. நாம கடந்தோம். அதுக்கு இந்த கடவுள் என்ன பண்ணார், எத்தனை காலம் அங்கே இழைப்பாரணும், எவ்வளோ நேரம் ரெஸ்ட் வேணுமோ அவ்வளோ நேரம் விட்டுட்டார். அதுக்கு ஒரு காலம். அதுக்கப்புறம் அங்கிருந்து சாமி என்ன பண்ணார், மெல்லமா கொஞ்சம் அதுக்கு சில ஆற்றலை கொடுத்து மேலே கும்புடு கொண்டு வந்தார். குந்தி கட்டிருக்கு அங்கே அஞ்சு பொருள் கூட இருக்கிறதோட சேர்த்தி பிராணவாயுவை கொடுத்தார். பிராணவாயுவே உயிரின் சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ, பிராணவாயு ரெண்டாவது இடத்துல சேர்த்துறாரு. அதுவரை பிராணவாயு சேரவே சேராது, மூச்சை தாண்டி இருப்பது. நான் உங்களுக்கு நினைப்படுத்தினேன், மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். உயிர் இருக்கா என்னன்னு தெரியாது. சில பேர் தட்டி எடுப்போம் அந்த அப்படிங்கிற போது மூச்சு வரும். அதுக்கு முந்தி உயிர் இருக்குதாங்க நுட்பமான. அப்படி அங்க பிராணவாயுமே இங்க சேர்த்தான். அப்ப இந்த உயிர் இங்க வந்திருக்கும். அந்த பிராணவாயு சேர்த்த உடனே கூடவே இந்த புருடனுக்குள்ள கலை, பிறகு வித்த, பிறகு அறாம் மூணு அதுக்குள்ள இருக்கு. காலம், நியதி, கலை, வித்தை, அறாம் தான் புருடன். அதுல கலை இருக்குது, வித்தை இருக்குது, அறாமம் இருக்குது. எதுக்குள்ள புருடனா இருக்கிற ஆன்மாக்குள்ள. கலை வழியா தொழிலையும், வித்தை வழியா அறிவையும், அராகத்தின் வழியா இச்சையையும் கொஞ்சமா அப்படி அசை சொல்லுவார். பிறகு இந்த மூன்றையும் எழுப்பி சாமி உள்ள போட்டு நம்மள தூக்கத்தில் எழுப்புறப்பட எத்தனை அப்படி எழுப்புறாங்க. அதன் பிறகு அந்த உயிருக்கு துணையா பிரகிருதி மாயை உண்டாக்கி அதுல சாத்வீகம், ராசதம், தாமதம் ஆகிய முக்குணங்களையும் அதுக்குள்ள சேர்ப்பார். இந்த இடத்துல அப்படி சேர்த்த உடனே அதுல இருந்து அந்த உயிர் அடுத்த இடத்துக்கு வரும். இங்க இந்த இடத்துக்கு வரும் இருதயம். அங்க சித்தம்ங்கிற கருவியை கூட்டுவார். தத்துவம் இங்க உயிர் ரெண்டாவது இடத்துல, பிராணவாயு உயிர் பிராணவாயு ரெண்டு. அப்புறம் இங்க வரும். நமக்கு தான் நடக்குது. இங்க வரும். இங்க சித்தம்ங்கிற கருவியை சுவாமி சேர்த்துவார். அப்படி இந்த சித்தமுள்ள சேர்த்தனே அந்த சித்தத்தால் கண்ட பொருள் எது என்று நம்மால கண்டுபிடிக்க முடியாது. அப்படி மயங்கி கிடந்த அந்த உயிரை அதுக்கு மேல பெரிய இடமான
கண்டத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துவாங்க. எவ்வளவு பெருசு நமக்கு தெரிஞ்சது, இந்த கண்டா அந்த கண்டா யமகண்டா தான் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த கண்டமெல்லாம் ஒன்றும் ஏழு ஒம்பது திங்கள்னா யமகண்டா முடிஞ்சு போயிடும். ஆனால் இதுதான் பெரியான இங்கே, இதுதான் சரியான இடம் இல்லையா? அண்டம்ங்கிற பேரில் நினைச்சா சாமி தான் ஞாபகம் பண்ணும். ஒன்று கண்டம் கருத்தவர், இன்னொன்று அண்டம் கடந்தவர். இதை நினைச்சவனுக்கு யமகண்டா வராது. யமகண்டா வராம இருக்கணும்னா கண்டம் கருத்தவர். தீண்டுவீராயின் எம்மை திருடிய கண்டம் என்று சொல்வதற்கு யமன் வேலை செய்வான். திருக்குறள் படித்தவர்களுக்கு நன்கு தெரியும். அதன் பிறகு அங்கிருந்து இந்த கண்டத்தை கொண்டு வருவார். அந்த கண்டத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அது பெரிய வீடு. அங்க உருடன் பிராணவாயு சித்தம் இந்த மூன்றோட மேல வரும். வந்தோடனே சில பொருள்களை அங்க கருவிகளை திட்டுவார். எதை தாக்க சேர்த்துறாருன்னா, இங்க உயிர் வருகிற பொழுதுதான் சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் இந்த அஞ்சும் சேரும். அதுக்கப்புறம் அங்க கூடவே பேசுறது நடக்கிறது, அதன் பிறகு கொடுக்கிறது கழிக்கிறது இன்புறுதல் ஆகிய அஞ்சு சேரும். மூணு அஞ்சு அஞ்சு பின்னிட்டு வாங்க பதிமூணு ஆயிற்று. பிறகு சித்தம் என்கிற கருவி அந்த காரணத்தில் நெஞ்சில் கொடுத்தாச்சு. மிச்சமக்கிறது மனம் புத்தி ஆகாரம் அந்த முனை சேர்த்துவார். பிறகு ஒன்பது காத்தை சேர்த்துவார். மொத்த காத்து பத்து. முதல்ல பிராணவாயுங்கிற காத்து கொடுத்தார் இல்லையா, பிறகு ஒன்பது காத்தை சேர்த்துவார். மலைக்காற்று, அந்த மலைக்காற்று இருந்தால் தான் சிறுநீரும் மலைஜலமும் உடம்பு விட்டு போகும். அந்த காற்றை மட்டும் சாமி உள்ள வச்சு விடாம வச்சாரு வைங்க, கழிப்பு ஒரு போகவே போகாது. அதை செய்யறதுக்கு ஒரு சாமி உள்ள காற்றை வச்சிருக்கிறார், அது மலைக்காற்று. பிறகு தொழில் காற்று, அந்த காற்று தான் தொழில் உடம்புல நடக்கும். அதன் பிறகு ஒலிக்காற்று சத்தம் வருவதற்கு. பிறகு நிறவு காற்று, அடுத்து தும்மல் காற்று விழிக்காற்று. தும்மல் காற்று இருந்தால் தான் ஏதாவது உள்ள வேண்டாத பொருள் போச்சுன்னா அந்த காற்று போய் ஒரு தும்மல் தும்பி அங்கே இருக்கிற குப்பையை வெளியே கொடுத்து போட்டுரும். நீங்கள் ரோடு கிளீன் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு மிஷினை முடிச்சுட்டு போனால் இழுக்குதுல்ல, அந்த வேக்கம் எங்கிருந்து கண்டுபிடிச்சது? மனித உடம்புலேருந்து அதை கண்டுபிடிச்சது. தும்மல் காற்று, பிறகு விழிக்காற்று, கொட்டாவி காற்று, அடுத்து இமை காற்று, வீங்கல் காற்று. வீங்கல்னா உயிர் விட்டு உடம்பு போனதுக்கப்புறம் உடம்பு வீங்கினாதான் அது மண்ணில் மக்கும். இதெல்லாம் சாமி உள்ள கருணையாக உள்ள வச்சிருக்கிறார். இத்தனை காற்றும் சேர்ந்து மொச்சம் இருபத்தஞ்சு கருவியை இங்கே கூட்டுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இங்கே புருவ நடுவுக்கு வரும். இந்த புருவ நடுவில் இந்த இருபத்தஞ்சு கருவியோட சேர்த்து பத்து கருவியை கூட்டுவார். அரிகருவி தொழிற்கருவி என்று அந்த பத்து. அறிதலா அரிகருவி, தொழில் செய்வதா தொழிற்கருவி. என்ன அழகான பேர் பாருங்க, மெய் வாய் கண் செவி மூக்கு ஞானேந்திரியம். தொழிற்கருவி வாக்கு பாணி பாதம் வாயு உபத்தம். வாய் கை காது எருவாய் கருவாய் ஆக இந்த பத்தையும் சேர்த்துனா முப்பத்தஞ்சு கருவி. இதோட சேர்த்து இங்க இப்படி கூடியிருக்கும். இந்த இடத்துக்கு இப்ப நாம எல்லாம் வேலை செய்யறோம், இது நனவுன்னு பேர். இங்க வர்ற போது கனவு, தூங்குற போது இருக்கிற நிலை நனவு கனவு. உயிர் இங்க போனா உறக்கம், உயிர் இங்க போனா பேரக்கம், உயிர் இங்க போனா அப்படிங்கிற முன்னால இடம் தெரியணும்னா அதுக்காக நான் சொல்றேன். இது எப்ப நடக்கு? அது என்ன சாமி வகுப்புலயே நனவு இருக்குது உறக்கம் இருக்குது பேரக்கம் இருக்குது. நீங்க என்ன போய் சும்மா விளக்கறக்காக அந்த சுவையை சொல்லாமறக்காக அதை நான் பயன்படுத்தினேன். இது தினமும் நடக்கணும். இந்த செயலை அவர் ஒரு வேலைக்காரனா நின்று ஒவ்வொரு உயிருக்கும் செய்கிறார். எனவே அந்தந்த காலத்தும் அவன் இனியான். அதன் பிறகு இந்த இறைவன் இந்த உயிர்களில் அந்தந்த உயிரினுடைய வினைக்கு ஏற்ப அவர் வினை அறுவை கொடுப்பார். அப்போ பொருள் என்றக்கு தொழிலும் கொடுப்பார்,
அந்த தொழில்ல எல்லா காலங்களிலேயும் அந்த செயல்பாடு நடக்கும். அதன் பிறகு தொழிலே செய்யணும்னா பசி இருந்தா தான் தொழில் செய்வோம். பசிங்கிற பெரும் தீ உண்டாக்குவோம். பசி மாதிரி அறியாத நெருப்பு ஒண்ணு கிடையாது இல்லையா? ஒரு நாள் உணவை சாப்பிடாதுன்னா கேட்காது வயிறு, ரெண்டு நாள் உணவை சாப்பிட்டுக்கோனா அது கேட்காது. உணவை அந்த பசி தீய அவங்க உருவாக்குறா இறைவன். அப்படி உருவாக்கி அதற்காக தொழில் செய்வதற்கு ஏற்ற அறிவு வலிமை இதையெல்லாம் அவர் கொடுத்து அப்படி செய்கிற பொழுது நமக்கு நல்லது கெட்டது என்று வினை ரெண்டாம் நன்மன தீவிரம். அது மூணாகும், பலவின நிகழ்வின வருவின. இந்த மூணையும் யார் யார் என்ன செய்யறாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு கம்ப்யூட்டர் சுவாமி வச்சிருக்கிறார். அது ஒண்ணு ஆளெல்லாம் வேண்டியது இல்லை, ஆள் இல்லாம ட்ரெயின் ஓடுது இல்ல. அது மாதிரி வேறக்காரன் இல்லாம அவனவனுக்கு ஒரு ஒரு அங்க தொடர்பு இருக்கு. யார் என்ன பண்ணாலும் அங்க பதிவாயிரும், எல்லாம் பதிவாயிரும். அதனால சாமி என்ன பேர் தெரியுங்களா? கண்காணிப்பாளர்னு பேர். சாமிக்கு ஒரு பேர் கண்காணிப்பாளர். அந்த கணக்கை எழுதுற யாருன்னு கேட்டா நம்முடைய கடவுள். பட்டோலை பேர், பட்டளை எழுதற்கு பட்டோலைன்னு பேர். எழுதி வைத்திருவான். அதனால திருமண சொன்னா கண்காணி இல்லைன்னு கள்ளம் பல செய்வா. நம்மளை பாக்கிறதுக்கு வாட்ச் பண்றதுக்கு யார் இல்லைன்னு ஏதாவது கண்ணை மூடி செய்வான். ஆனா எல்லா நேரங்கள்லையும் அவர் பண்ணிட்டே இருக்கிறார். என்ன இங்க நீங்க ரகசிய கேமராக்களால் கண்காணிக்கப்படுகிறதுன்னு அங்க போட்டு வச்சிருப்பாங்க. அது மாதிரி ஒரு ஒரு உயிருக்கும் ஒரு கேமரா வச்சு சாமி அங்க கண்ணு வைக்கிற நேரத்துல எல்லாத்தையும் கணக்க எழுதிட்டு இருக்கிறார். அந்த கணக்கு தக்கவாறுதான் பிறப்பு, அதுக்கு தக்கவாறுதான் இன்பம், அதுக்கு தக்கவாறுதான் துன்பம். அப்படி கணக்கு எழுதுகிற அந்த பட்டோலை எழுதுகிற நேரத்திலேயும் இறைவன் நம்மை காப்பாற்றுகிறார். அதன் பிறகு இனிமையாக இருக்கின்றான். அதன் பிறகு இது ஒரு பிறப்புக்கு இல்லை, மக்கள் பரப்பு மட்டுமில்லை, ஏழை எல்லா பரப்புகளுக்கும் இது போல இறைவன் செய்கின்றான். அப்படி செய்து உரிய காலத்துடனே உடம்புல இருந்து விலைக்குத்தக்கவாறு இந்த உயிர் நல்லது அனுபவிக்கிறதுக்கு நல்லதா போய் அனுபவிக்கும். அப்படின்னா நல்ல மன்னர் பதவியா இருக்கும், பிரசிடண்டா இருக்கும், பிரதமராகும், முதலமைச்சராகும், பெரிய செல்வந்தரா இருக்கும். அதை தாண்டி போனீங்கன்னா படைக்கும் தொழில் செய்கிற பிரம்மாவா இருக்கலாம், காத்திர தொழில் செய்கிற திருமாலா இருக்கலாம், தேவர்களுக்கு தலைவனா இந்திரன் பதவி எல்லாம் கிடைக்கும். இந்த கடவுள் எல்லாம் பக்குவப்பட்ட நல்வினையுடைய ஆன்மாக்கள், கடவுள் இல்லை பக்குவப்பட்ட ஆன்மாக்கள். இது தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம்? யார் கடவுள் என்பது தெரியறதுக்கு இது வாய்ப்பா? அதுக்காக அவங்களை இகழ்றது கிடையாது, அவங்க நிலை என்னன்னு நாம தெரிந்து கொள்வதுதான். எனவே அந்தந்த நிலைகளை கொண்டு போய் உயிரை இருக்க செய்து இனிமை ஓட்டுவான். பிறகு இந்த உடம்புக்குள்ள உயிர் வைத்தார், அவர் தான் உடம்பு விட்டு உயிர் எடுக்கும். சில பேர் நடைகளை பேசினா ஏன் உயிர் எடுக்கிறேன்பாங்க. பேச்சாளரும் எடுக்க முடியாது, கேட்கறவங்க எடுக்க முடியாது இல்லையா? யார் வைக்கிறாங்களோ அவங்களும் எடுக்கும். அதை சுப்பிரமணி சாமி தான் சொன்னார், உயிர் வேறு செய்தான். அது அறிந்து அவன் தான் முன் படைத்தான். நாலாவது இந்த பாடுறார், ஊன் உயிர் வேறு செய்தான். பொதுவா உடம்பு விட்டு உயிர் யாராவது எடுத்துட்டா என்ன சொல்லுவாங்க? உடம்ப பிரகாரம் சாமி தான் உன் உயிர் வேறு செய்தார். அப்ப நியாயமா உலகியல பொருள் அவருக்கு வேற பேர்ல சொல்லணும்.
ஆனா அவருக்கு என்ன பேர் சொல்றார் சுந்தரமூர்த்தி சுவாமி உத்தமன் என்ற பெயரை சொல்றார் சிவபெருமானுக்கு பெயர் உத்தமன் பெயர் ஊருயிர் வேறு செய்தார் நொடித்தான் வரை உத்தமனே அப்படி இந்த உடம்புல இருந்து உயிரை நன்மை செய்வது சைவ சித்தாந்தம் தெரிஞ்சவங்க திருமுறை ஓதுகிறவர்கள் எந்த காலத்திலையும் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லவில்லை நன்மையாய் விட்டார் என்று சொல்ல வேண்டும் இந்த உடம்புக்குள்ள இருக்கிறது நன்மையா இல்லையா இந்த உடம்பு இருந்தா தானே இப்ப தாத்தா எந்திரிச்சு போயிட்டாரு ஏன் குளிர் உடம்பு தாங்கல இல்லையா அதனால உடம்பு இருந்தா எல்லா துன்பம் வரும் அப்ப அவர் என்ன செய்தார் நன்மையாக்கி விட்டார் வைணவத்தில் சொன்னா சொல்லுவாங்க அதனால சொல் திருநாட்டை அலங்கரித்தார் திருநாட்டை அலங்கரித்தார் சொல் நல்லா இருக்கு பாருங்க அப்ப அவர் சேர்த்து 10 வருஷம் ஆச்சுங்க அதை சொன்னவனே இந்த சொல் இருக்குது கையாளலாம இல்லையா வைப்பொருள் நாயனார் உடம்பு விட்டு உயிர் பெரியற காலம் அந்த வரலாறுகளுக்கு தெரியும் ஏமாற்றி கொண்டு வந்த அவர் கத்தி எடுத்து சுவாமிதே அப்படி பதிச்சிட்டார் ஆனாலும் உடம்ப விட்டு உயிர் போகாம அவர் நிறுத்தினார் இப்படி யாராவது செய்ய முடியுமா எல்லாரும் சொல்லுவாங்க வேற பிராணங்கள்ல அந்த இது முடிகிற வரைக்கும் அம்பு படிக்கிற ஒருத்தர் படுத்துட்டு இருந்தாருமா இல்லையா அது பல முறை இங்க கேட்டுக்கிறது அதனால நான் அதை விரிக்க வேண்டியதில்லை அவர் உயர பிடிச்சிட்டார் எதுக்கு நமக்கு இடையூறு பண்ணினவனா அந்த நிமிஷமே இடையூறு பண்றக்கா கொல்லுவக்கா இல்ல கூப்பிட்டார் அவன் பாதுகாவலா இருக்கா ஓடி வந்தான் ஐயோ தெய்வமே இவன் உள்ள வர்ற போதே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் அப்பவே சந்தேகம் நீங்க நாளைக்கு சொல்லுவீங்க வேகமா உருவிட்டு வந்தா கத்திய அவர் சொன்னார் தத்தா நீ அவர் நமக்கு எதிரி நினைக்காதப்பா அவர் நம்மவர் நமர்ன்னு சொன்னார் இந்த உள்ள யாருக்கு நேரம் கொலை செய்யற ஆளை பார்த்து இவர் நம்மவர் அதுக்கப்புறம் விட வேண்டிதானே தெரிஞ்சா நீ என்ன பட்டையோ அதை நாட்டு மக்கள் செய்வார் அதனால என் இடத்துல வந்ததுலேருந்து இது வரைக்கும் நீ பார்த்தது ரொம்ப உயர்ந்தது கடைசியாக ஒரு விண்ணப்பம் சொல்கிறேன் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் பாதுகாப்பாக கொண்டு போய் அவரை விட்டுட்டு திருப்பி வந்து எனக்கு ரிட்டர்ன் மெசேஜ் சொன்னாதான் நான் போவேன் என்ன உள்ள பாருங்க உலகத்தில் இந்த இப்படி கோடி கதை கணக்கு விட்டமே திரும்பி வந்து சொன்னாரு அந்த மன்னன் சொன்னான் மன்னனைத்தான் ஐயன் தலைவன் என்று சொல்லுவது வழக்கம் அந்த மன்னன் சொன்னார் ஐயனே என்று சொன்னார் ஐயன் எனக்கு நீ செய்ததை யாரும் செய்ய வல்லா அப்படின்னு என்ன அர்த்தம் தக்க நேரத்தில் உதவுகிறது தான் மிகப்பெரிய உதவி காலத்தினால் செய்த நன்றி சிறிது ஞானத்தின் மான பெரிது என்றார் மன்றும் சிந்தை செய்தார் உடம்பு விட்டு உயிர் போனா என்ன சொல்லணும் இறைவனுடைய திருவடியை சேர்ந்தார்கள் வருத்தத்துடன் சேர்ந்தார்கள் பூங்கடன் சிந்தை செய்தார் ஆக இதை கொஞ்சம் நாம நெருங்கி வைத்துக் கொள்ளலாம் அது மாதிரி உடம்பு விட்டு ஊர் உயிர் வேறு செய்தார் யாருக்கு சொன்னார் நொடித்தாமலை உத்தமன் நொடித்தாமலை உத்தமன் அவர்தான் வேறு செய்தார் அப்படி வேறு செய்த உடனே அன்பர்களே இந்த உயிரை வெறும் தூதுவர்கள் அப்படின்னாக எட்டிட்டு போகலாம்
எப்படி கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு அந்த உடம்பு இருந்தா கையை பிடிச்சு கூட்டிட்டு போகலாம். அந்த உயிர் தெரியாது. அப்போ ஒரு உடம்பு இருக்கும், அதுதான் நுண்ணுடம்பு என்று பெயர். இது வரைக்கும் நம்ம உடம்புல தெரிஞ்சது, இதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்கு தெரியாதத அது பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், அதன் பிறகு மனம், புத்தி, ஆகாரம், இந்த எட்டு பொருளும் சேர்ந்தா புரியந்தவாய சரீரம்னு பேர். நுண்ணுடம்பு, அந்த நுண்ணுடம்புக்குள்ள உயிரை வச்சு அங்க மேல கொண்டு போவோம். அங்க வெண்குரு இவங்களுக்கெல்லாம் குரு இருப்பா, தேவதர்மராஜான்னு நம்ம பேர் வச்சிருக்கோம். அவன் கூட்டிட்டு போன உடனே அவர் அங்க நின்று பார்ப்பார். அடே பாவி, இந்த அப்படியே சொல்லுவார். அட பாவி, இந்த பிறவிலியாவது பிறக்காம பிறகு வெளியே தேர்லியா அப்படின்னு அங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவார். இந்த பிறவிலியாவது நீ பிறக்காம பிறகு வெளியே தேர்லியா. ஒரு முறை பெய்யலானா பரவாயில்ல, ரெண்டு முறை பெய்யலானா பரவாயில்ல, பத்தாவது முறை பெய்யலானா அப்ப என்ன சொல்லுவாங்க? என்னென்ன அதை உணராம தவறு பண்ணாலும் அந்த தவறுக்கு உரிய தண்டனையை நீங்க கொடுங்க என்று சொல்லுவாங்க. அப்படி சொல்லுகிற பொழுது இந்த நுண்ணுடம்பிலிருந்து இன்னொரு அவரை இமைக்கிற நேரத்தில் அவர் உருவாக்குவார். அந்த உடம்புக்கு யாதனா சரீரம்னு பேர். யாதனா சரீரம்னா நரகத்துல அனுபவிக்கிற போது ஒரு உடம்பு, சொர்க்கத்தில் அனுபவிக்கிற போது ஒரு உடம்பு, சொர்க்கத்தில் அனுபவிக்கிற போது பூதனா சரீரம்னு பேர். இது யாதனா சரீரம்னு பேர். வெப்பத்துக்கு ஒரு சட்டை, குளிர்ச்சிக்கு ஒரு சட்டை, உலகத்தில் உள்ளதுதானே. குளிர்ச்சிக்கு போடுற சட்டையை வெப்பத்துக்கு போட முடியுமா? எவ்வளவு பாருங்க. அப்ப அங்க என்ன சரீரம் கொடுப்பாரு? யாதனா சரீரம். இதெல்லாம் நமக்கு கிடைக்க போது அதுக்காண்டிதான் நாம நிலை கொடுத்துக்கலாம் இல்லையா? உடம்போல வாழ்றோம், இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது என்று வருமோ அதையே எங்கோவே என்றார் வள்ளல் பெருமான். யாதனா சரீரம், அந்த உடம்புல போய் என்ன பண்ணுவாங்களா? பாவப்படுத்தி கேட்ப நரகத்துல சொர்க்கத்துல கொண்டு போய் மன்னிக்கும், செக்கில கொண்டு போய் ஆட்டுவார். சொர்க்கமே ஞாபகமா நினைக்காத போறது அதே சிந்தனை இருக்கிறேன். அதனால செக்குக்குள்ள கொண்டு போய் ஆட்டுவார்களாம். அதன் பிறகு பெரிய நெருப்பு தூண், அதை போய் கட்டி பிடிச்சு ஒரு அரை மணி நேரம் ஜாலியை படுத்துட்டு விட்டுவாங்க. தலையாலையை கட்டி பிடிச்சுட்டு அவங்க பழக்கம். நெருப்பு தூள் தக 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 தகன எரியுமா? அதை கட்டி பிடிச்சோம் ஒரு 30 மினிட்ஸ். அப்படி குளிர்சாதன அறைக்குள்ள ஏசி கால் இருக்கிற மாதிரி படுங்கன்னு அதை விட்டுருவாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க? இரும்பு குச்சி எடுத்து நெருப்புல காய்ச்சி அதை அப்படியே காதல் உள்ள விடுவாங்க. காது போட்டுக்கிறார். நவநிதியம் தேடி ஒண்ணு இல்லைன்னா அந்த வம்பே இல்லை. ஏன் நாம ஊருக்கு வந்திருக்கிறோம்? பழைக்கணும். நவநிதியம் தேடி பூப்பிழக்க புற்றீசல் போல புல புலன கலகலன புதல்வர்களை பெறுவீர்.
அஞ்சு பேர் ஆறு பேர் எட்டு பேர் இது குறை சொல்ல வேணாம். இதனால் உங்களுக்கு என்ன பயன்? இதான் ரொம்ப மகிழ்ச்சின்னு இருக்கிறோம். ஆனால் என்ன பயன் கேட்டா, ஒரு கிராமத்தில் விறகு வெட்டி இருந்தான், விறகு வெட்டுறதுக்கு காட்டுக்கு போனான், அந்த மரத்தை வெட்டினான். அதை புழக்கணும்னா இப்பெல்லாம் மிஷின் இருக்கு, அப்பெல்லாம் ஆப்பிஸ் அடிக்கணும். ஒரு ஆப்புங்க வச்சா ஒரு ஆப்புங்க ஒரு ஆப்புங்க ஒரு ஆப்புங்க அன்னைக்கு பொழுதாகி போச்சு. கொஞ்சமாக மரம் மூடிக்கிற மரம் அப்படி திறந்தது. சரி நாளைக்கு வந்து பார்க்கலான்ட்டு இருட்டாச்சுன்னு போயிட்டான். இங்கே ஒரு குரங்கு அடையா நாங்கள் பார்த்துட்டே இருந்தது. இந்த ஆப் அடித்தவனே குரங்கு ஒருத்த செஞ்சதை செய்யும் தெரியுங்களா? அது மாதிரி வந்து பார்த்தது, இவன் இது அடித்து வச்சிருக்கிறான், அதை புடுங்கணும்னு நினச்சி அதனால் அந்த ரெண்டு கையை பிடிச்சி புடுங்குச்சு, கீழே விழுந்துருச்சு. இனி கீழே வரக்கூடாது, நல்ல பொசிஷன்ல உட்கார்ந்து அப்படி தம் கட்டி இழுக்கணும்னு அந்த குரங்கு புத்தி வேலை செஞ்சது. அது நடுவாக உட்கார்ந்தது. முதல்ல ஆப்பு வச்சு இந்த மூடிக்கிற அந்த மரம் இப்படி வாயை திறந்துட்டு தான் வால் விடுகொலை போயிடுச்சு, கால் ரெண்டுக்கு கெட்டியா பிடிச்சிருச்சு. இப்ப தான் அந்த பொசிஷன் கிடைச்சிருக்குது. அவளுக்கு பிடிச்சது வாங்க வாழ கொண்ட மட்டும் வாழ தூக்குச்சு. வால் அந்த ஆப்பு எடுத்தோன்னா என்ன திறந்துக்கிற மரம் மூடிடுச்சு, வால் மாட்டிடுச்சு. கமல் பிறந்த மரத்தின் ஊடே கால் நுழைந்து கொண்டே ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல அகப்பட்டீர், கிடந்து உடல அகப்பட்டீரே. எவ்வளவு பாருங்க, அந்த மாதிரி நாப்பழக்க பொய்யுரைத்து நான் கண்ட பண்ணுவாங்க அறிவா. அதன் பிறகு அவர்களுடைய உடம்புல ஏதாவது ஒரு பகுதி அறுத்து எத்தனை கோழி எத்தனை மீன் எத்தனை சாப்பிட்டு கறிய நீ தின்னு கறிய அறிந்து அதை சாப்பிட கொடுப்பாங்க. அவ்வளவு பத்தாம் உன்ன என்னென்ன தண்டனை உண்டோ அதெல்லாம் கொடுத்து பிறகு மீண்டும் அது தீரா பிறப்பை கொடுப்பா. அதை விட்டுருவோம். இப்போ ஒரு எண்ணம் வந்திருக்கு. என்ன என்னமோ கேட்டா, இந்த தொடங்குனதுல இருந்து கருணாமூர்த்தி 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 கருணாமூர்த்தினே பொய் பேசினீங்களே, அப்ப இத்தனை தண்டனையை கொடுத்துட்டு இருக்கிற போது கருணாமூர்த்தி எங்க போயிட்டார்? கட்டாயம் வரண மாதிரி. ஆமா, அதுக்கு ஒரு மேற்கோள் காட்டினாரு, கடவுளை கும்பிடுறத விட காட்டுறவரை கும்பிடும். அது என்ன சொல்றதா, மேற்கோள் உங்க உடம்புல தேவையற்ற ஒரு கட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கேன். இந்த நேரத்தில் சின்ன கட்டி வந்துருச்சு, கேன்சர் வந்துருச்சு கட்டி. இந்த உடம்புக்கு ஆகக்கூடியதா? ஆகக்கூடாது. மருத்துவர்கள் டாக்டர் பார்த்துட்டு 8 லட்சத்துலேருந்து 20 லட்சத்துலேருந்து செலவாகும். நீங்கள் பணம் கட்டுனா நான் ஆப்ரேஷன் எடுப்பேன், இல்லைன்னா நீங்கள் எடுப்பேன். அவங்க பெற்றோர்கள் என்ன துடிதுடிப்பாங்க, இருக்கிற சொத்து 10 காரு பங்கட செல்வா எல்லாம் விட்டார்கள். 20 லட்சம் தேக்கணும், 15 தான் தெரிஞ்சு. பக்கத்து வீடு எழுத்த வீடு பழகின வீடு எல்லாம் அட்டை வட்டிக்கு வாங்கிட்டு வந்து அழுத கண்ணீர் தொழுதல் ஐயமா பணத்தை கொண்டு போய் இருந்தாங்க. இதுக்கு மேலே எங்களால் ஆகாது, பணத்தை கொடுங்க, அதை ஆப்ரேஷன் பண்ணி வழி எடுத்துருங்க. எத்தனை கஷ்டம் பணத்துக்கு, உடனே ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டிட்டு போய் அவர் பல விதமான நிலைகளில் அந்த உடம்புக்கு உயிர் தங்கிறதுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய அந்த கட்டியை ஆபரேஷன் பண்ணி வெளியெடுப்பார். வெளியெடுத்துட்டு பரவாயில்ல, ஆப்ரேஷன் சக்சஸ், பரவாயில்ல, கடவுள் தங்கல அவன் பயப்படுத்திட்டான், இன்னைக்கு கவலை இல்லை அப்படின்னா அவங்க நெஞ்சில் எப்படி இருக்கும்? பிறந்த அன்னைக்கு இருந்த மகிழ்ச்சி அந்த ஆத்தா வைத்தது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லையா? அப்ப அந்த பெற்றோர்கள் பணம் கொடுத்து ஏன் ஆபரேஷன் பண்ண சொன்னாங்க? இந்த பிள்ளைக்கு நல்லது வேண்டாத எடுக்கணும் நினைச்சாங்க. அது போல கடவுள் உயிருக்கு வேண்டாத தீவினைய பாவ புண்ணியத்தை காசை கொடுத்து அந்த கட்டியை வெட்டுற மாதிரி தண்டனையை கொடுத்து உயிருக்கு இருக்கிற அந்த தேவையற்ற பாவ புண்ணியங்களை நீக்கினார்கள். எவ்வளவு பெரிய அலம்பரம் கருணை!
அந்த மாதிரி தான் மறுநீதி சுமடன் செய்தார். வரலாறு நாம் உடனே பார்த்தோம். பிராய சித்தம் என்கிற தலைப்பில் சொல்லுகிற பொழுது நான் இரண்டாவது நாள் ஒரு இடத்துல பேசினேன். அந்த பிராய சித்தம் இல்லாம அந்த குழந்தைய தன் மகன் தெரியும், இளவரசன் தெரியும், ஒரே பையன் தெரியும், அவரை விட்டா நாட்டை ஆள்றதுக்கு வேற வழி இல்லைன்னு தெரியும். ஆனாலும் அந்த மன்னன் என்ன செய்தான், தன் பிள்ளைக்கு அந்த பாவ மூட்டை வந்து பந்தித்து விடக் கூடாது, கன்று இழந்த பசு துடிப்பதை போல நாம் துடிப்பதுதான் இந்த உயிருக்கு துன்ப நீக்கம் இன்ப ஆக்கம் கிடைக்கும் என்று தெரிந்து தானே தேரேறி தன் பிள்ளையை தேறி அங்க சக்கரை ஏறுபடியாக செய்த அந்த உமையையும் சொல்லி போற்றிப்பவர்கள் உமாபதி சிவம். அது போல பெற்றோர்கள் அறுவை சிகிச்சை செய்த பின்பதை போல இறைவன் மரக்கருணையை செய்த பொழுதும் இன்பத்தை கொடுத்தான். இதுக்கு மரக்கருணைன்னு பேர். அந்த காலத்திலேயும் அவன் என்ன செய்தான், இன்பத்தை கொடுத்தான். அதுக்கு பேரு மரக்கருணை. கீழே மேலை நாடுகளின் மெய்ப்பொருள் இயல் என்று ஒரு நல்ல நூல் இருக்கிறது. கீழே மேலை நாடுகளின் மெய்ப்பொருள் இயல். அதுல ஒரு கதை என்ன சொல்றாங்க, ஒரு நீதிபதி ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கிறார். 14 ஆண்டு கழிச்சு உயிர் போகுது. நீதிமன்றங்களுடைய நீதிபதியா அந்த நேரத்தில் போறார். ரெண்டு பேர் உயிர் உடம்பு விட்டு போகுதான், யாருக்கும் தெரியாது. ஆனா மேல போகுது, ரெண்டு பேரும் நரகத்துக்கு போனாங்க. இவரும் போறா அவரும் போறா. நீதிபதி இங்க தண்டனை கொடுத்த நீதிபதிக்கு என்ன கிடைச்சது, நரகம் தான். எனவே அன்பர்களே, இந்த மரக்கருணை ரொம்ப சிந்தித்து அதன் பிறகு அவன் செய்யக்கூடிய கருணையை நினைக்கிற பொழுதுதான் அவன் எப்படி நமக்கு தெரியாம அவன் நமக்கு இன்பத்தை கிடைக்கவும் துன்பத்தை நீக்கவும் அவன் அருள் செய்கிறான் என்பதை நாம் உணர முடியும். இப்படியாக பல்லுயிர்களுக்கும் அவன் இன்பத்தை கொடுக்கின்றான். அப்படி கொடுக்கிற பொழுது இருமனை பயன்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கும் ஆன்மா. ஒரு காலத்துல அதன் மேல சலிப்பு வரும். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தே அது மாதிரி அந்த நல்லது கெட்டது மேல சலிப்பு வரும். அப்படி சலிப்பு வந்த உடனே இறைவன் என்ன பண்ணுவார், அதற்கு தக்கவாறு நல்ல செய்திகள் ஊட்டுவதற்காக அந்த ஐந்தொழில் செய்கிற பொழுது ஏதாவது ஒரு நல்ல நிலையில ஒரு நல்ல நெறி அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கும். அப்படி நல்ல நெறி கிடைத்த உடனே மெய்யடியார்களை பார்க்கிற வாய்ப்பு இறைவன் ஏற்படுத்தப்படும். மெய்யடியார்களை பார்க்கிற வாய்ப்பு ரொம்ப கவனமான இடம். மெய்யடியார்களை பார்க்கிற வாய்ப்பு கொடுப்பார். அந்த மெய்யடியார்களை பார்த்த உடனே இறைவனே கருதி அவர்கள் கும்பிடுவார்கள். இறைவனை கும்பிடல, இறைவனுடைய அடியார்களை பார்த்த உடனே அவர்களே இறைவன் என்று கும்பிடக்கூடிய எண்ணம் அவர்களுக்குள்ள சிறிதா அவன் உண்டாக்குவான். அப்படி சிறிதா உண்டாக்குற நிலைய நம்முடைய குமர குருபரர் கந்தர் கதிபின்பா என்று சொல்லக்கூடிய நூல்ல பல்லூழி காலம் பயின்று அரண்டனை அர்ச்சிக்கில் நல்லூழ் சற்றே நகும் என்று சொல்லுகிறார். ஒரு வருஷம் இல்ல, 100 வருஷம் இல்ல, ஊழிக்காலங்கிறார். ஊழிக்காலம் என்ன தெரியுமில்ல, உலகம் முழுவதும் அழிஞ்சு சாம்பல் இருக்கும். அந்த சாம்பல் இறைவனுடைய திருமேனியில படிந்துடும். பிறகு ஒரு காலம் கழிச்சு அந்த சாம்பல் இருந்து எல்லாம் தோற்றுவிப்பான். அது ஒரு ஊழியின் பேர். அப்படி பல்லூழி காலம் பயின்று பயிருதல்னா வேண்டாம என்ன விழிச்சலும் பேசுகிற பொழுது சொன்னேன், விபரீத ஐயங்களை விட்டு மெய்ப்பொருளை நல்லோர் பலருடன் கூடி பல்லால் பயிர் அதை கொடுத்தீங்க. பல்லூழி காலம் பயின்று அறந்தனை அச்சிக்கில்
தனம் ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி இந்த நேரமாக அர்ச்சனை சேர்ந்து சொல்லியிருக்கேன் ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நடி போற்றி மாயப்பரப்பருக்கும் மன்னன் நடி போற்றி சீரார் எழுந்துரைனம் தேவன் நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மனை போற்றி அஷ்டோத்தரம் எட்டு போற்றி தனம் அப்படி சொல்ற வாய்ப்பை நாமெல்லாம் பெருஞ்சென்மந்தர்களா பெற்றிருக்கிறோம் அந்த வாய்ப்பு பல்லூரி காலம் பயின்று அறந்தலை அர்ச்சிக்கிற நல்லூரில் சற்றே நவும் அப்படி கொஞ்சமா கிடைக்கும் அப்படி கிடைத்த உடனே அதை வைத்து அவர் என்ன செய்வார் நல்ல அறிவை உண்டாக்கி அதன் பிறகு அந்த நல்லறிவு வழியாக அது செயல்படுகிற பொழுது ஒரு மலர் விரிகிறது மலருக்குள்ள தேன் இருக்கிறது அந்த தேர் உள்ள மலர் விரியணும்னா அதுக்கு முதல் நாள்லேயே மொட்டு என்கிற பருவம் இருக்கும் மொட்டு மலரு அப்பவரும் தேர் அது மாதிரி இந்த உயிருக்கு அடுத்த அடுத்த பரப்புகளில் மறுபடியும் இந்த உயிருக்கு அந்த நல்ல கதி கிடைப்பதற்காக நாம் சில நேரம் சொல்லுவோம் என்ன உண்டி பண்ணுவோம் நான் தப்பிச்சேன் அப்படிமோ அதுதானுங்க அந்த புண்ணியம் தெரியாது அது எப்படி நடக்கிறதே தெரியாது அந்த மாதிரி அந்த மலருக்கு முன்னால் இருக்கிற மொட்டு அந்த பருவத்தை போல உள்ள சேர்த்தி திருவருளை அடைவதற்குரிய நல்ல பிறப்பில் பிறக்க செய்வான் அந்த நல்ல பிறப்பு தான் நீங்கள் எல்லாம் பெற்றிருக்கிற பிறப்பு என்று நான் கருதி பார்க்கிறேன் வீட்டில் இருந்துக்கலாம் இதை கேட்க வேண்டாம் அப்படின்னு இல்லாமல் எப்படியாவது போய் கேட்டுருவோம் விடாத பார்த்துருவோம் அப்பதான் நமக்கு நல்லது கிடைக்கும் இல்லை அவன் போட்டியில் ஓடுகிற வெற்றி பெறுவதற்கு எத்தனை பயிற்சியை மேற்கொள்ளுகிறான் ஒரு வேலையை பிடிக்கிறதுக்கு அவன் எத்தனை தேர்வு எழுதுகிறான் ஒரு பிள்ளை ஆளாகிறதுக்கு எத்தனை முறை அம்மா நெறிப்படுத்தி அவரை ஒழுங்கு செய்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை தன் பிள்ளை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் அப்படி அதுல நல்ல பிறப்புல அவன் பிறக்க செய்வான் அதன் பிறகு இரு வினைகளுக்கு மேல ஒவ்வொருவரும் நல்வினை தீவினை அப்படி ஒவ்வொருவருகிற போது சத்தினி பாதத்தை அதனை பதிக்க செய்வான் திருமருள் வீழ்ச்சி அந்த காலத்திலேயும் அவன் நினைவியை கொடுக்கிறான் அதன் பிறகு உரிய அந்த பக்குவம் வந்தவுடனே மூணு முறை ஆன்மாக்கள் விஞ்ஞானங்களும் பிரளயங்களும் சகலம் ஒருமலமுடையோர் திருமலமுடையோர் மும்மலமுடையோர் ஒருமலமுடையோருக்கு ஒளி வடிவில் ஞான நிலையை கொடுப்பான் இருமலமுடையோருக்கு அவனுடைய உருவம் அப்படியே அவன் வருவான் அது பிரளயங்கள்னு பேர் அப்படி வருகிற அவர்களுக்கு மான் மழு நான்கு தோல் முக்கனுடைய அரிய வடிவத்தோடு வந்து அந்த பேரின்பத்தை கொடுப்பார் சகலர்களுக்கு குருநாதராக வந்து கொடுப்பார் குருநாதராக வந்துதான் சகலருக்கு அவன் புத்தியை கொடுப்பார் இவ்வாறு உயிர்களுக்கு அவன் எப்போதும் அந்த இனிமை இருப்பதற்காக அந்த பேரானந்தத்தை பேரார்ந்த பெருவாழ்வை அந்த ஞான அமுதத்தை நாம கேட்காம அவரே கொண்டு வந்து கொடுக்கிறார் இதுதான் முக்கியம் அவன் யாராவது கேட்டமா என்ன அவரே கொண்டு வந்து அவர் கொடுக்கிறார் இப்படி கட்டு நிலையிலேயும் முத்தி நிலையிலேயும் எப்போதும் அவர் இனியார் என்ற அந்த தொடர்ச்சி எண்ணி பார்த்தால் அவருடைய அந்த இனிமை அந்த கருணை நமக்கு தெரியும் மீண்டும் எங்கெங்கே என்று ஒருவாறு சிந்திப்போம் ஒன்று மாயையில இருந்து நமக்கு உடம்ப
கொடுக்கிற காலத்தும் அடுத்து அப்படி அந்த உடம்பு கொடுக்கிற பொழுது அம்மா வயிற்றுக்குள் கொண்டு போய் உயிரை வைத்து பறக்க செய்கிற காலத்தும் உண்டாயிற்று. அதன் பிறகு தாய்க்கும் பிள்ளைக்கும் பிள்ளைக்கும் தாய்க்கும் நேசத்தை வைக்கிற காலத்தும் பிறகு இந்த உடம்போடு கூடியிருக்கிற பொழுது மூலாதாரம் புந்தி இருதயம் கண்டம் ஒருவரது நனவு கனவு உறக்கம் பிறக்கம் செகண்ட் செகண்ட் நடத்துறதுக்கோ மாசத்துக்கு நடத்தினது செகண்ட் பை செகண்ட் இங்கே துடிப்போம் இங்கே துக்கம் எத்தனை நேரம் மேல போனா மேல வந்து கீழே போனா கீழே வந்து அப்படி அந்த காலத்தும் அதன் பிறகு அவரவர்கள் அதுக்கு தான் வேலை காரணம் கண்டார். அதன் பிறகு அவரவர்கள் செய்த அந்த வினைக்கு ஏற்ற கணக்கு எழுதிய அந்த காலத்தும் அதன் பிறகு உடம்புல நரகத்தை அனுபவிக்கிறது சொர்க்கத்தை அனுபவிக்கிறக்கும் சொர்க்கத்தை அனுபவிக்கிற பொழுது பதவிகளை கொடுத்த காலத்தும் நரகத்தை அனுபவிக்கிற பொழுது அதற்குரிய அந்த காலங்களிலேயும் பிறகு இருவினை அந்த உயிருக்கு வினையின் காரணமா அந்த உயிர் செயல்படுகிற காலத்திலேயும் பிறகு அந்த இருவினை உப்பு வந்து சத்திரிவாதம் செய்த காலத்திலேயும் தானே வந்து குருநாதராக இருந்து முத்தி கொடுக்கும் காலத்தும் இதெல்லாம் இல்லாம கேவலத்தில் இருந்த காலத்தும் எப்போதும் அவர் இனியார். அப்ப நாம எங்க இருந்து எது வரைக்கும் அவர் அருள் செய்திருக்கிறார் என்கிற நிலையை நாம் பார்க்க வேண்டும். எனவே அதைத்தான் அந்த இனியான் யார் என்று சொன்னான், எல்லாருக்கும் எது இனிமை என்று சொன்னார், அவர் அவர்களுடைய உயிர்தான். ஆனால் உயிரவட ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்னார், இனிமையானவன் கடவுள் என்பதை திருநாவுக்கர சுவாமிகள் அவர் தேவாரத்தில் சொல்வது உங்களுக்கு தெரியும். என்னில் யாரும் எனக்கு இனியார் இல்லை. யாராவது அவங்க உயிரவட யாருக்காவது இனிமையான சொல்ல முடியுமா? பக்கத்துல சொல்லுவான், அதை தாண்டி உடம்புல வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? என்னில் யாரும் எனக்கு இது யார் இல்லை. நம்மளை விட இனிமையானவர்கள் நமக்கு யாரும் கிடையாது. என்னில் யாரும் எனக்கு இனியார் இல்லை. என்னிலும் இனியார் ஒருவர் கூட. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை ஜென்மம் ஆகணும் பாருங்க. முதல்ல நாம நமக்கு இனிமை என்று உணரணும்ல. என்னிலும் இனியார் ஒருவர் கூட, என்னுடைய உயிரை காட்டிலும் இனிமை வைப்பவன் ஒருவன் உடன் அவன்தான் எப்போதும் இனியான் பார்த்த. அவன் எங்கே இருக்கிறான் என்றால் என்னுடே உயிர்ப்பாய் புறம் போன்று புக்கு ஆன்மாக்களோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் புறம் போன்று புக்கு என்னுடே நிற்கும் இன்னம்பர் ஈசன் என்று அந்த இன்னம்பர் ஈசனை திருநாவுக்கர சுவாமிகள் நாம் சொல்வதை பார்க்கிறோம். அந்த சாமிகளை தான் எல்லோரும் வணங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த இறைவன் உயிர்களுக்கு எப்படி இருக்கிறான் என்பதை ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் அவன் இருக்கிறான். அவரை நான் என் சொல்லி வாழ்த்து வருவேன். முதல் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சது ஒரு காலத்துல பள்ளிகளில் பாட புத்தகங்களில் இந்த பாட்டு எல்லாருக்கும் மனப்பாட பகுதி. வானாகி சேர்ந்து சொல்லிடுவோம், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் ஓவனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாரே என்ன சொல்லி அவரை புகழ. மிக உயர்ந்த பாட்டு அது. அறிதல் வேற பொருள் உணர்ந்தது வேற. பொருள் உணர்ந்தீங்கன்னா நீங்க நன்றி சொல்லுகிறது நாக்கு எழாது கண்ணீர் வரும் என் சொல்லி பார்த்து. அது மாதிரி இறைவன்
எல்லா உயிர்களுக்குள்ளேயும் அருள் செய்கின்றார். அது அப்பர் சுவாமிகள் ஒரு தேவாரத்தில் சொல்லுகிறார், ஊனாகி உயிராகி அதனுள் நின்ற உணர்வாகி. மூணு பொருள் பாருங்க, ஊனாகி அதுக்குள்ள உயிராகி அதனுள் நின்ற உணர்வாகி பிறவனைத்தும் நீயேயானாய். அதெல்லாம் முதல்ல காண உபகாரம், காட்டு உபகாரத்துல இந்த கருவீகரணங்களை வச்சு அதுக்கு உயிர் காட்டுவதும் காணுவதும் இருப்பதை போல உயிருக்கு கடவுள் காட்டும் காணும் உபகாரத்தை செய்கிறார். ரொம்ப நுட்பமானதா, அது ரொம்ப எளிமையானது. அதான் அப்பர் சுவாமிகள் ஊனாகி உயிராகி அதனுள் நின்ற உணர்வாகி பிற அனைத்தும் நீயாய் நின்றாய் நான் ஏதும் அறியாமே. எனக்கு என்னை பத்தியும் தெரியாது, உன்னை பத்தியும் தெரியாது, உலகத்தை பத்தியும் தெரியாது, நான் ஏதும் அறியாமே என் உள்ளே வந்து நாம கூப்பிடல. நீங்க வாங்க, எனக்கு வந்து இதெல்லாம் பண்ணி கொடுங்க, கூப்பிடவே இல்லை. ஏன் கூப்பிடல தெரியுமா? நமக்கு தான் அறிவு இல்லையே, நம்ம அசத்து இல்ல, ஆணவ மதத்தால மறைக்கப்பட்டு கிடக்கிறோம். இன்ன பொருள் வேண்டும் என்று கேட்க முடியாது. அதாவது இது இருந்தும் அறிவுள்ளது. அசத்தோடு இருந்தா அசத்தா, சத்தோடு இருந்தா சத்தா, அதெல்லாம் நம்ம கேட்கவே தெரியாது. அப்படிங்கிறவங்கிட்ட போய் எனக்கு அர்ச்சனை பண்ண முடியுமா? கேட்கறதுக்கு என்ன முடியும்? அவன் ஒண்ணுமே கேட்க வேண்டாமா சாமி அப்படின்னா. ஒரு நாள் கடவுள் வாழ்த்துல அந்த கடவுள் வாழ்த்து பண்ண அம்மா சொன்னாங்க, அறிவோயி வேண்ட முழுதும் தருவோயி. ரெண்டு பொருள் பார், வேண்டத்தக்கது அறிவோயி. ஆன்மாவுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரியும். ஏன் ஒரு மேற்கோள் காட்டினா, ஒரு குழந்தை அழுதா ஏன் அழுகுதுன்னு தெரியலன்னு அப்பா கேட்பாங்க, அம்மா சொல்லுவாங்க பால் கழுகுது. அழுதிய வச்சு அம்மா கண்டுபிட்டு விடுவாங்க. அதை விட கருணாமூர்த்தி நம்ம சாமி தான். பால் தூட்டும் தாயும் உங்க அம்மா பால் விட்டாங்கப்பா, அவங்க ரொம்ப உயிரிழக்க ரொம்ப நான் ஏதும் அறியாமே என்னுள் வந்து
நல்லனவும் தீயனவும் காட்டான் என்றாய். காட்டான் காட்டின்றாய்கள் எது நல்லது எது கெட்டது. அப்ப அடியான நல்லது கெட்டது தெரியும். என்ன தெரியும்? பணக்கை மும்மத வேடம் உரித்தவன் நினைப்பவள் மனம் கோயிலா கொள்பவள் அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்து உயிவனோ தினை அளவு கூட நாம் அல்லவனோ என்கிற அறிவு பக்குவம் முதிர்ச்சி அந்த ஆன்மாவுக்கு சிறிது சிறிது ஆரவர். நல்லனவும் தீயனவும் காட்டார் என்றாய் தேனாரும் கொன்றையானே நின்றியூராய் திரு ஆனைக்காவில் உரை சிவனே. திருவானைக்கா திருச்சிராப்பள்ளியில் இருக்கு. சிலந்தியும் யானையும் அங்க பூசித்த திருத்தலம். யானை தனமும் தண்ணி வந்துச்சு, சிலந்தி தனமும் பண்டம் போடு இல்லையா. ஆனா இந்த சிலந்திக்கு ஒரு எண்ணம், நாம போட்ட பந்தலை யாராவது வந்து அதை மாத்திடுறாங்க. மறைஞ்சிருந்து பார்த்து தண்ணி ஊற்றுச்சு யானை. ஒரு நாள் போய் அதை அதுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சது. அந்த சிலந்தி அறிவில் அவ்வளோதான் அடைஞ்சிச்சு, யானையை கடிச்சிருச்சு. அதால யானைக்கு பிறப்பில்லை, சிலந்திக்கு. அதால எந்த சூழ்நிலையிலையும் எந்த சிவத்தொண்டர்களையும் மனதளவில் கூட தப்பா நினைக்கப்படாது. என்ன பண்ணி அதுக்கு வரும் அவங்க பண்ணி சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழல் பந்தல் செய்து என்ன தேவாரம். சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழல் பந்தல் செய்து உவந்தவன் இறந்த போதே கோச்சங்கள் தானுமாக கலந்த நீர் காவிரி சூழ் சோநாட்டு சோழர் தங்கள் குழந்தையில் பிறப்பித்திட்டார் குறுக்கை நீரட்டனாரே. பந்தல் மண்டலாக சோழ பரப்பு அளவு பரப்பு வந்துருச்சுலாம். திருநீர் உருத்ராகம் அஞ்செடுத்து சொல்லுகிறவர்கள் சின்ன சின்ன கருத்து வந்தா அந்த கருத்தை விரித்து நாம் சிந்திக்க வேண்டிய வேலை நமக்கு. நமக்கு என் நிலையில் நின்றாலும் எக்கோரம் கொண்டாலும் மந்திய சீர் சங்கரன் தான் மரமாவை பொருளாக கொண்டு வாழ வேண்டும். எனவே அன்பர்களே, தேரான் கொன்றையனே நின்றியூரா திருவாரைக்காவில் உரை சிவனே ஆனாய். அறிவே அவர் வடிவானைக்கிறார், அந்த அறிவே வடிவானைக்கிற அவனை நம்ம அறிவு கொண்டு பார்த்தா அவர் தெரிவார். அவர் அறிவார நாம பார்க்கணும். அறிவொன்றின் அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று அற நின்ற பிறான் என்று அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில அந்த பிரிவொன்று அற நின்ற பிரானை உணர வேண்டும் என்றால் அறிவு நீங்கணும் தான். பசுஞானமும் பாசஞானமும் நீங்கினால்தான் அந்த பலியை நாம் உணர முடியும். எனவே அவருடைய அந்த புற்பாலம் அடைய பெற்றால் அல்லல் கண்டம் கொண்டு இங்கு அடியே என் செய்வேனே. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்கள் என்னை ஒன்றும் செய்யாது என்று நமக்கு சொல்லுகிறார். ஆக அவர் உள்ளத்துக்குள்ளே இருந்து எப்போதும் இனியார். இந்த எப்போதும் இனியார் என்கிற சொல்ல சேக்கடார் பெருமான் முப்போதும் திருமேனி திண்டுவார் என்கிற புராணத்துல
எப்போதும் இனியவிரான் என்று அங்கு தொடர அப்படியே ஒண்ணி போடுற. அவருடைய இன்னருளால் எப்போதும் திருமையை கிட்டுவார். அந்த புராணம் தொடங்குகிற பொழுது இறைவனை சொல்லுகிற முதல் தொடர் எப்போதும் இனியவிரான் இன்னருளால் அதிகரித்து. பொதுவா அதுக்கு ஒரே இப்போது திருமையை திண்டுபவர்கள் அதுக்குன்னு ஒரு பரப்பு அதுக்கு என்று பலர் சொல்லுவார்கள். ஆனா பிறப்புல ஜாதி ஏற்றத்தாழ்வு கிடையாது, உள்ள பக்குவம் தான் அதற்கு காரணம். அப்படி உள்ள பக்குவம் தான் காரணம்ங்கிறதுக்கு எந்த புராணம் சான்று? பெரிய புராணம் சான்று. சாதாரணமா மீன் பிடிக்கிறவர் உள்ள பக்குவத்தை காட்டுகிறார். சாதாரணமா பரசேரி என்று சொல்லப்படக்கூடிய இருக்கிற திருநாளை போவாரை காட்டுகிறார். கோவில் கட்டுகிற மன்னரை காட்டுகிறார். எதுவுமே கட்ட முடியாம செல்வம் இல்லாம கோவில் கட்டணும்னு மனசுல நினைச்சு எப்படியாயினும் கோவிலை கட்டிடணும்னு அவர் நினைக்க அந்த நல்ல எண்ணத்துக்கு ஒரு நல்ல அறிவு கூட்டி வைக்க சரி மனசிலேயே கோவில் கட்டுவோம் என்று மனசுல நினைச்சு அதுக்கு ஒரு நாள் பார்த்து அதுக்கு ஒரு பாதக்கால் போட்டு அதுக்கு சித்திரவாரம் முதலா கண்டம் உத்தர வரைக்கும் அதை கட்டி கோலாட்டம் போட்டு கோபுரம் கட்டி மூடுதல் போட்டு கோவில் கட்டி முடிச்சிட்டார். ஒருத்தருக்கும் தெரியல அந்த நாள்ல வெளியில ஒரு கோவில் கட்டினார். ஒருத்தர் காஞ்சி கைலாசநாதர் கோவில் உலக புகழ் பெற்ற கோவில். அந்த கோவிலை கட்டியவரு இவரும் ஒரே நாள் தேதி குறிச்சாங்களாம். இவர் தேதி குறிச்சாரா இல்லையான்னு எங்கேயும் சாப்பிட்றக்காம். ஆனா அவர் தேதி குறிச்சவர்கிட்ட போய் சாமி சொன்னாரா ராஜா யாராவது இருந்த சாதாரண தேதி மாத்த சொல்லி ராஜ சட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த கடவுள் போய் சொன்னார் இந்தப்பா நான் டைரி பார்த்தேன் அப்பாயின்மெண்ட் வேற பக்கம் கொடுத்துட்டேன் அதால நீ உனக்கு வரலன்னு சொல்ல நீ வேற நாள் வச்சுக்கோ என்ன கண்டபா சாமி நீங்க எங்க போறீங்க சாமி எனக்கு தேதி கொடுக்காம ஒரு தேதி கொடுத்தீங்கள அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய பக்தர் எவ்வளவு பெரியவர் நினைக்கல எவ்வளவு பெரிய பக்தர் நினைச்சா. இப்ப அந்த மன்னன் அந்த குடநீர் ஆட்டுக்கு போகணும்னு நினைக்கல. சேக்கலார் சாமி சொல்றார் அந்த கோயிலை கட்டியவரை பார்த்து வணங்கணும்னு போனார். ரொம்ப நுட்பமான இடம் சாமி போய் சொன்னார் நின்ற ஊர் ஊர் பேர் சொல்றார் பூசல் கட்டவர் பேர் சொல்றார் பூசலா நாயனார் நின்ற ஊர் பூசல் சாமி அவரு கட்டவர் எப்படி உங்களுக்கு பழக்கம் அன்பன் நின்ற ஊர் பூசல் அன்பன் என்ன பண்ணார் நெடிந்து நாய் ஒரு நாள் இல்லப்பா ரெண்டு நாள் இல்லப்பா ரெண்டு வருஷம் இல்லப்பா நெடிந்து நாய் நெடிந்து நாள்னா இந்த வெளியில கோவில் கட்டுறதுதான் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அப்படி திட்டம். நெடிந்து நாள்னா எத்தனை ஜென்மத்தில இவர் கோயில கட்ட நினைச்சாரோ அந்த நெடிந்து நாள் ஒரு பிறப்பு வருமா ஒரு பிறப்புல எது வரும்? ஒருத்தனுக்கு கெடுதல் செய்யறதுக்கு இது போதும் வித் இன் செகண்ட். ஆனா இந்த வகுப்பு கேட்கணும்னா நெடிந்து நாள் தவறும் வகுப்பு போராட்டு போவா அந்த போக முடியாது சொந்தக்காரங்க வண்டியின் பேர் ஆயிரம் பிரச்சனை வரும். நெடிதுனாய் நினைந்து செய்த நன்று நீடாலையும் நாளை நா புகுவோ அதால அதை விட்டுட்டு இன்னொரு நாள் நீ என்ன பண்ண தேதி குறி என்று சொன்ன அப்ப ரெண்டு பேர்த்துக்கு அவர் என்ன இனியா அவருடைய அருள். எனவே அந்த கோவில் கட்டின வரையும் அங்க நம்ம பார்க்கலாம் உருத்திரம் சொல்லக்கூடிய உருத்திர பசுபதி நாயனாரை பார்க்கலாம் வாணியம் செய்யக்கூடிய அமர் ரீதி நாயனாரை பார்க்கலாம்
உணவு கொடுக்க கூடிய இறையாண்மை வரலாறு நான் பார்க்கலாம். கணவனுக்கு தோன்றாத கற்பு நமக்கு வேண்டாம் என்று சொன்ன காரைக்கால் அம்மையாரை பார்க்கலாம். ஞானமே வடிவான சுந்தரமூர்த்தி நாயனாரின் பெற்றோரை பார்க்கலாம். இதையெல்லாம் தாண்டி சைவம் பேசுகிற உலகத்தை தாண்டி தெரிந்த உலகத்துல சிங்கப்பூர் லண்டன் அமெரிக்கா அண்டத்தெல்லாம் கடந்த கலைஞர்கள் அடியார்கள் இருக்கிறார்கள். அது எந்த உருவத்தில் இருக்கிறார்கள் தெரியல. காற்றாக்கிறாங்களா சதுகாக்கிறாங்களா தூசாக்கிறாங்களா தெரியாது. அந்தந்த அப்பா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க அப்படியே உலாதிக்கோ. அந்த அப்பாடி சார்ந்தா அன்பு என்கிற நிலைதான் முக்கியம். அதனால நான் அந்த முப்பது திருமணி தீண்டுவாருக்கு நான் வைத்திருப்பது அன்பை பெற்றதாகிய தகுதியா அவர்கள் முப்பது திருமணி தீண்டுவதற்கு ஆனார்கள். எப்போதும் இனிய பிரா இன்னருளால் அதிகரித்து மெய்போத நெறி வந்த விதிமுறையை வழுவாமே மெய் போத நெறி. மெய் போத நெறினா உண்மை நெறிஞ்சிருக்கும். அதத்தான் உண்மை விளக்கத்துல வன்மை தரும் ஆகமனுள் இந்த பொருள் வழுவா உண்மை நெறி. எனவே அப்படி அந்த உண்மை நெறியை உணர்ந்து எப்போதும் இனிய பிரானை அவர்கள் முப்போது வர்ஜிப்பவர்கள். அதனால முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அறியே என்ன அந்த பாடல்ல தான் எப்போதும் இனியார் என்று அந்த எப்போதும் இனிமை செய்வதால அந்த இனிமையை நாம் உணர்ந்தால்தான் அவரை நாம் இப்போதும் பூசிக்கிற உள்ளம் நமக்கு வரும் என்று ஒன்று கொன்று தொடர்ந்து பாருங்கள். இனி அறியா காலத்தும் மறந்த காலத்தும் இகழ்ந்த காலத்தும் அவர் இனிமையை செய்வார் என்று பார்த்தோம். அதுக்கு ஒரு சில பெரிய புறான வரலாறுகளை நேரத்துக்கு ஏற்ப உங்களிடத்தில் சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். கைலாயத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் அன்றாட சுவாமிக்கு வேண்டிய போகிறார். திருநீற்றுப்பழையை எழுதி கொண்டிருந்தார். ஒரு நாள் பூவெடுக்கிறதுக்காக போனாங்க. அப்பா அம்மாவும் பூ எடுக்கிறவங்க வந்தாங்க. அம்மாவும் பூ எடுக்கிறவங்கன்னு பார்த்தா அவ்வளவுதான். ஆனா எனக்கு பெரியவரான கேட்ட அளவுல அந்த மாதர்கள் மேல விருப்பம் கொண்டாடுறதா நான் கேட்டிருக்கேன். அது கைலாய மலை காம தகனம் பண்ண மலை. கைலாய மலை காம தகனம் பண்ண மலை. அங்க போய் எப்படி இந்த செயல்பாடெல்லாம் வரும் என்று நான் கருதிப்பேன். ராமன் இதுவரைக்கும் உலக பெண்களை பார்த்தா எல்லாத்தையும் தாயா சகோதரியா பார்ப்பான். ஒரு பெண்ணை பார்த்தோம்னா அந்த எண்ணம் வரலன்னா அவதாரம் புதுசா ராமனுக்கே அப்படின்னா அவருடைய உருவமாக சுந்தரமூர்த்தி நாயனார் போய் பெரியபுராணத்தை ஒரு அபட்டமான சொல்லு ஒரு எழுத்து பார்க்க முடியாது. எனக்கு நாளைக்கு அது நடக்க போகுது. அப்பதான் சாமி
பரம்பரை
பரிச்சு பயிற்சி பெற்றவர்கள் நான் நல்லா அறிவேன். அது மாதிரி என்ன தெரியல, தெரிஞ்சா நீ என்ன பண்ண மாட்டேன், திட்ட மாட்டேன். எனவே எப்படி சொன்னாலும் சரி, உன்னைய நான் அடிமை கொள்ளாமல் விடமாட்டேன். இதுதான் எல்லா உயிரையும் பக்குவப்படுத்தாம விடவே மாட்டா என்ற ஒரு உள்குறிப்பு. அதுக்குள்ள வைத்து பாடுவதை நாம் பார்க்கலாம். பித்தனும் ஆக பின்னும் பெரியனும் ஆக, நீ என்ன வேணாலும் என்ன சொல்லு, பித்தனும் ஆக பின்னும் பேயனும் ஆக. நீ இன்று எத்தனை தீங்கு சொன்னாலும் யாரு மற்ற அவற்றால் நானே. அதை பத்தி நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா, அத்தனைக்கும் என்னை ஒன்றும் அறிந்திலையாயில். என்ன பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் கிளவேதியர் நினைக்க. அதனால என்ன பண்ண தெரியுமா, வித்தகம் பேசல் வேண்டா. இனி பித்தனா அடிமையா அடிமை இல்லையா அப்படிங்கிற பேச்செல்லாம் விட்டு வித்தகம் பேச வேண்டா. சில நேரத்துல ஏன் எதுக்கு தரணும், என்னத்துக்கு அப்படின்னு கேட்போம். இந்தப்பா உனக்கு புரியாது, உங்க அப்பா சொல்ற செஞ்சுட்டுவான் அப்படின்னு அப்பா நெறிப்படுத்துவான். ஒரு வீட்டுல பிள்ளைங்க மூணு பேர், மூணு பேரும் நாலு பேரும் வீட்டுல, அவங்க அம்மா அப்பா வெள்ளந்தி வந்தவங்களுக்கெல்லாம் தர்மம் பண்ணுமா. இந்த பேரமாவை கேட்டான், நமக்கு சாப்பாடு காலாயா நீ என்ன கொடுத்துட்டு இருக்கிறான்னு கேட்டான். அந்த அம்மா சொன்னாங்கண்ணா, உனக்கு தெரியாதுடா, எல்லாத்துக்கும் கொடுத்து கொடுத்துட்டா நம்ம பரம்பரை உயிரும்டா அப்படின்னு சொன்னான். அது மாதிரி உனக்கு ஒண்ணு தெரியாது, பித்தகம் பேசல் வேண்டாம், பேச்செல்லாம் விட்டு பணி செய்ய வேண்டும் என்றா. இப்போ சாமி கிட்ட தான் விண்ணப்பம் வாங்கிட்டு வந்தாரு எனக்கு கருத்தா கொள்ளுன்னு. ஆனா இப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரை மறந்துட்டார். சரிதானே, மறந்த போது அவர் ஞாபகம் என்ன பண்ணார், வந்து இல்லையா. அதுக்கப்புறமா சாமி காட்சி கொடுத்தார், அப்பதான் அவர் ஞாபகம் பேச்சு இழவே அந்த குதி குதிச்சார்ல கல்யாணம் மேடையில. கொஞ்சத்தை பத்தி அந்த நாடகத்தை நீங்க பார்த்துருப்பீங்களே, என்ன அந்த நிலவரம் பிடிச்சி ஓட ஓட இவர் ஓடுறாரு, அங்க ஓடுறாரு, இங்க ஓடுறாரு, இவரு விட மாட்டேங்கிறாரு. அப்புறம் வந்த கோபம் கடிச்சது பாருங்க, அவர் பிடிச்சா நிக்கவே இந்த அவனுக்கு தீயில கொண்ட. இப்படித்தாங்க நாம அறியாமல எத்தனை பாட்டாளர் அது மாதிரி போடவே பெண்ணாளர் அழுத கண்ணீரும் தொழுதலையும் அப்படி நடிகை என்ன போய் பாட சொல்றீங்க, நான் எப்படி சாங்க தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லாதனால நீங்க வந்தபோது என்ன கிழவேதினா வந்து மனமேடையில் ஆக்கிட்டீர்கள், எனக்கு அறிவு இருந்ததா உங்களை பார்த்துக்கல, என்ன பாட சொல்லாமா நீங்க பாடு என்ன சொல்ல. பெரிதாம் திருப்பதிகம், என்ன திருப்பதிகம், பெரிதாம் திருப்பதிகம் அப்படி அவர் பாடுதான். அப்ப அவர் இவரை மறந்த காலத்துல அவர் ஆட்கொண்ட கருணையை நாம் பார்க்கணும். அதன் பிறகு தலையாத்திரை போறாங்க வரிசையா போயிட்டு ஒரு ஊர் வந்தது போராடத்துல. அந்த ஊர் திருநாவுக்கர சுவாமி அவதாரம் பண்ண திருவாமூர் போட்டிருந்தது. பார்த்தா அழுது தொழுதா, இந்த ஊர் என்ன தெரியுமா, உழவார படையாளி என்று உலகு ஏத்தும், உலகமெல்லாம் உழவார படையாளி பிறந்தது என்று ஏற்றக்கூடிய இந்த மண்ணில இந்த காலால நான் மிதிக்க மாட்டேன். என்ன நமக்கு சண்டை வந்துருச்சுன்னா
சாக மணிக்கு வீட்டு வந்தா கேடு அப்படின்னு சொல்லிதான் நமக்கு தெரியும். என்ன பாரு ரெண்டும் சொல்லுதான். பக்கத்துல சித்தவட மடத்துல போய் தங்கி இருந்தா அங்க படுத்து இருக்கிற பொழுது சாமி பார்த்தா அவர் எப்போதும் இனியான் தானே அப்படித்தானே போனார். அதே வயசானது அப்படி படுத்தா தலை மேல கால் பொறுப்படியா படுத்த இவரு எந்திரிச்சு பார்த்தாரு கால் பட்டது சாமி உங்க கால் என் மேல படுது ரொம்ப தப்பு இது பெரியவங்க என் மேல கால் படலாமா என்று சொன்னார். உடனே அவர் சொன்னார் நம்ம வயசு ஆயிடுச்சு அப்படின்னு தெரியல திசையறியாமகை செய்தது மூப்புக்கா சேக்கலார் சாமி பதிவான அந்த சொல்லுதான் கசுவேன் அப்படின்னு சொன்னார். உடனே நீங்க தள்ளிப்படுங்கன்னு சொல்லல இவர் எந்திரிச்சு போய் அதை முன்படுத்தார். சுந்தரபதி சாமி அது முதல்ல என்ன சொன்னாரு பித்தனமாக பின்னும் வேயனமாக எவரும் விட மாட்டேன்னாரல்ல இங்கிருந்து அகவைப்படுத்தார். மறுபடியும் கால் போட்டது அதுக்கப்புறம் எந்திரிச்சார். சாமி இங்கு என்னை பதினாலு மிதித்தவை நீ யார்? அவர் கொஞ்சம் வேகம் வந்துருச்சு. நான் பார்த்துட்டே இருக்கேன் திருப்பி திருப்பி நீ கால் போட்டேன் இங்கு என்னை பல்லாலு மிதித்தலை நீ யார் என்று கேட்டார். சாமி மறைஞ்சார். கங்கை சடைக்கிறந்த பிரான் அறிந்திரையோ இரண்டாவதும் அவரால் என்ன பண்ண முடியல அறிய முடியல அறிந்திரையோ அப்படியே கண்ணீருக்கு மலையமா பாடுறார். திருவதியை வீரட்டாரத்து அமர்ந்த பெருமான் கைமாவின் உரிய அவர் கலர் படிந்து பாட்டு தருமுறையாவுடைய அந்த சிதியில் அந்த பாட்டை கேட்டீங்கன்னா அப்பவே உடம்பெல்லாம் கழிஞ்சு போயிடும். அப்ப அவ்வளவு அருமையா சில நேரம் வரும் சில நேரம் எனக்கு வராது Yeah.
கால் வெச்சது மூணு குடலையாற்றோம் அடுத்து குருகாவும் அப்புறம் சில பதியங்கள்லாம் போறேன் போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் மத்தியானம் கச்சூர் ஆலக்கோவில் போனேன் கோவில சாமி கும்பிட்டு வந்தா சாப்பாட்டு நேரம் இப்போ அது ஆயிடுச்சு அதனால அந்த காம்பவுண்ட் சுவர்ல அப்படி உட்கார்ந்தாரு பசி சமைக்கிற ஆளுகளும் ஒருத்தர் வரல அதால அந்த நேரம் பார்த்து சாமி வந்தார் சாமி வந்து நான் பசிதா போயிடாத கொஞ்சம் நான் இப்ப போய் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு போய் அந்த செல்லமிழ் பாடிய சுந்தரமுடி சுவாமிகளுக்காக வீடு வீடா சாப்பாடு செய்து வந்தார் என்ன நிலப்பா அமுது நேரம் பரிசரமும் வரவில்லை வன் தொண்டனுக்கு பசி தீர்க்க மலைமேல் மருந்து அவர்தான் சாமி மெய்ப்பசியால் மிக வருந்தி இழைத்திருக்கீர் நீ பசியால் ரொம்ப இழைச்சிருக்க ரொம்ப கும்பிட்டா நூத்தம்பதுல இருக்கும் அம்மா ஒரு வாரம் போயிட்டா என்ன திரும்ப இழைச்சு போயிட்டேன் தாய் உள்ளம் அவ இழைக்கல ரொம்ப வச்சிருக்கிறீங்க இப்பொழுது சோறு இங்கு இறந்து யார் உமக்கு கொணர்கின்றேன் அந்த வரி எப்படி செய்கார் பாடலாம் பாருங்க இப்பொழுது இங்கு யார் இறந்து சோறு கொணர்கின்றேன் அந்த பசி நேரத்துக்கு அந்த வார்த்தை எப்படி இருக்கும் சோறு உண்ட மாதிரி இருக்கும் வயனால இரு அப்படியே சொல்ற அகலாலே சிறிது பொழுதே அமரும் அப்படின்னு உண்ணப்பத்தை போட்டு சாமி நேரா போய் அதை எடுத்துட்டு வந்து உணவு கொடுத்தார் இப்போ அவர் யாருன்னு தெரியல சாப்பிட்டாருங்க எத்தனாவது முறை இது சாப்பிட்டாரு அப்புறம் பார்த்த ஒன்னிக்கான் அதுக்கப்புறம் அவர் செய்தார் பொருந்தாத சிலம்பணிந்த சேவடி மருந்த பகற்கண் ஒரு நாடி எழுந்தருள என் பொருட்டாம் சாமி செலவழிந்த திருவடி இந்த மண்ணு மேல பட்டு இவர் என்னமோ மண்ணு மேல பறவைக்கார மாதிரி திருவாரூர்ல பறவையாருக்காக தூதனு போறவர் தானே ஆனால் இப்ப மண்ணு மேல பட்டு எனக்காக இப்படி வந்ததான் நினைச்சு உருகி முதுவாயோர் கதற முதுவாய் ஓரி கதற என் அருமையான திருப்பதி என் பாடுகிறார் அஞ்சு முறை வந்து அவரால் நம்ம அவரை காண முடியல நாம எத்தனை பெருப்பெடுத்தவரை காணுவது என்றால் இந்த பிறப்பில் நாம் ஒன்றை உணர்ந்தோம் அவர் எப்போதும் இனியா என்று சொல்லி